सर्व विघ्नोपशान्तये कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय, नमः पंकजमालिने, नमः पंकजनेत्राय, नमस्ते पंकजांग्रये। नाम संकीर्तनम् यस्य सर्व पाप प्रणाशनम् प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम्। श्री हरे नमः, श्री हरे नमः, श्री हरे नमः। गोपिका जीवन स्मरणम् போன கிளாஸ்ல அந்த தாமோதர லீலை பார்த்துட்டு அந்த ரெண்டு மருத மரங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறாரு இல்லையா, அதை பார்த்தோம். ஒன்னொருத்தையும் உங்களுக்கு தத்துவத்தை சொல்லணும்னா எக்கச்சக்கமா இருக்கு. அந்த போன வாட்டியே கொஞ்சம் சொன்னேன், அந்த மரங்கள் அதாவது மரத்தன்மை அடைஞ்சா அவ வந்து பெரிய குபேரனோட பசங்களா இருந்தாலும் ஒரு அதான் சொல்றேன், எதுவுமே நம்ம பிறப்புனாலேயோ படிப்புனாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ அதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது அர்த்தமே இல்லை. நீங்க அல்டிமேட்லி கேரக்டர் மேட்டர்ஸ் இல்லையா, எல்லாத்துலயும் அதான் சொல்றேன். அது இல்லைன்னு வேற ஒண்ணுமே இல்லை. அது வந்து அதெல்லாம் நமக்கு அழகா புரிய வைக்கிற மாதிரி கதை கதையா சொல்லிடுறது. புராணத்துல நிறைய சொல்லிடுறது, எல்லாம் இருந்து திமிரா இருந்தாக்கா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. கண்ணுக்கு தெரியாத இத்தனோண்டு ஒண்ணு வந்து நம்மளை பாட்டி வைக்கிறத பார்த்தடா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நாம தான் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு நினைச்சிட்டு உட்காரவே கூடாது. நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஆஃப்டர் ஆல் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் ப்ளோட்டட் ஈகோல அப்படி திண்டாடிட்டு இருக்கோம். அது இல்லை அப்படின்னு நிமிஷமா காமிச்சுடுறது. அப்பவான் திருந்து வேண்டாமோ, மனுஷன் திருந்தணும். அதுக்குதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு பகவான், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற. அதனாலதான் ரிஷிகள் எல்லாம் கூட அவளுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி, அது பாக்குறதுக்கு சாபம் மாதிரி இருக்கும் ஆனா அனுகிரகம் தான். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி குழந்தை உரல்ல கட்டுப்படுறது, சின்ன குழந்தையா உரல்ல கட்டுப்பட்டு அதுல கூட பாருங்க என்ன ஒரு கஷ்டம் தானே. என்ன கட்டிட்டானு கோச்சுக்கணுமோ இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷமா பசங்களை ஐயோ உன கட்டிட்டாலேடா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு புது விளையாட்டு விளையாடலாம், மாட்டு வண்டி விளையாட்டு விளையாடலாம். நான் தான் மாடு, இந்த உரல் தான் வண்டி, நான் அப்படியே இழுத்துட்டு போறேன், அது பின்னால வரும் மேடம் பாத்தலாம். அந்த என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கூட எப்படி பாசிட்டிவா பார்க்கலாம்னு சொல்லி கொடுக்குறான் பகவான். பிராக்டிக்கல் லெசன்ஸ் ஒன்னொன்னும். அந்த அது சுவாரஸ்யமா நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதுல வரும்போது அந்த உரலை திரியக்க அப்படிங்கிற இப்படி உட்காண்டிருந்த உரல் இப்படி திரும்பி எடுத்தோம், திரியக்க குறுக்க வந்துடுத்தோம். அதனாலதான் உரல் அதுல கட்டிருக்கிறதுனால அதை அழகா எழுத்துன்னு வர முடியறது. கரெக்டா வேணும்னே அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் அவன் போறான். ரெண்டு மரத்துக்கு நடுவில் அவன் போகும்போது பசங்களுக்கெல்லாம் குஷி, எல்லாம் முன்னால அந்த பக்கம் போயிட்டு வா 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 பின்னால வா அங்க மாட்டின் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே இப்படி திரும்பி பாக்குறான். இந்த உரல் குறுக்க கோணலா போயிடுது, உரல் கோணலா போயிடுது பாருங்க. அது அதோட இது என்னன்னா பகவானோட சம்பந்தப்பட்டிருக்கு ஆனாலும் அதுக்கு புத்தி கோணல் மாறல. அதே இந்த மரங்கள் ரெண்டும் காத்துன்னு இருக்கு உள்ளேந்து, அவன் அப்படியே இதை தாண்டி அரண்ட பக்கம் வரும்போது அது கோணலா போயிட்டு அதுக்கு குழந்தைய கூப்பிட்டு அப்படி திரும்பி பாக்குறான். பாத்துட்டு தன் கையை அந்த மரத்து மேல அப்படி வைக்கிறான். அவ்வளவுதான், அந்த ஸ்பர்ஷம் பட்ட உடனே ஏற்கனவே இந்த மரங்கள் எத்தனை வருஷமா இருக்கு, எத்தனை வருஷத்து சாபமோ, அங்க நின்று கிருஷ்ணர் வரும்போதுலேருந்து இருந்து இருந்து அத்தனை நிலையிலையும் பார்த்துட்டே இருக்கு, வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருக்கு. பார்த்து 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 உள்ளுக்குள்ள அந்த மாதிரி அத்தனையும் அந்த சீதோஷ்ண அந்த சுக துக்கங்கள்லாம் அனுபவிச்சு அப்படியே தொழிலா போயிடுது மரம். எப்ப விழுமோன்னு இருக்கு, இப்ப நம்ம பத்துல எல்லாம் இருக்கு பாருங்க, வாசல் இருக்கிற மரம் எப்ப விழுமோ தெரியாது, எலக்ட்ரிசிட்டி எப்ப போகமோ தெரியாது, என்னமோ அது வர மட்டும் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி மரங்கள் எப்ப வேணா விழலாம், தானா விழுறது இருக்கட்டும், வேணும்னே வெற்றாலே நன்னா இருக்கிற மரத்தை வெற்றாலே என்ன சொல்லுவேன். நாம மனுஷா மட்டும்தான் இருக்கணும், பாக்கி யாரும் இருக்கப்படாது. இந்த உலகத்தை உலகம் அது சொல்ற பாருங்க, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்றான். ஓடும் நதிகளும் எனக்காக வாஸ்தவம் தான், மலர்கள் மறவது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக வாஸ்தவம் தான். ஆனா எனக்காக மட்டும்னு சொல்றீங்கள அது தப்பு, எனக்காகவும் இல்லையா எல்லாருக்காகவும் தான் வந்திருக்கான். அப்போ எல்லாத்தையும் நம்ம பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு அந்த ஸ்லோகமே சொல்ற பாருங்க. நதிகள்ல தண்ணி போயிட்டே இருக்கு, அது என்ன தானா குடிக்கிறது, நம்ம குடிக்கிறது தானே போயிட்டு இருக்கு. பசு மாடு பாவம், பசு மாடு கண்ணுக்குட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அது காமிச்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம தான் எடுத்துக்கிறோம் பால், மற்றவாளுக்காக தான் அது நிறைய கொடுக்குறது. அதே போல மரங்கள் இருக்கு, எத்தனை பழம் பழுக்கிறது, அந்த பழம் அதுவே கொடுத்தா கூட கல்லடிச்சு வேற அதை எடுத்துக்கிறா, அந்த நிழல் கொடுக்கறது, பழம் கொடுக்கறது, இன்னொருத்தருக்காக கொடுக்கறதுக்குனே இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம் நமக்கு புத்தி வரலையே, இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டாமான வேணும் தான், பட் யூஸ் பண்ணிட்டு அதை வெட்டி போடுவானே இல்லையா, அதை நல்ல புத்தி வரணுமோ இல்லையோ கத்துக்கணுமே, அதெல்லாம் கத்துக்க மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி
எல்லாம் இருக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்திக்கணும்ங்கிறதும் நமக்கு தெரியும். இயற்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், இயற்கை நம்ம கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. ஆனா அதை பார்த்து நம்ம என்ன கத்துக்கணும், நாமளும் கொடுக்கணும், திருப்பி கொடுக்க வேண்டாமா? இப்ப பார்த்தாலும் வாங்கிட்டே இருந்தா நன்னாவே இருக்க, கொஞ்சம் கொடுக்க வேண்டாமா? இல்லையா, அது வரணும், அந்த எண்ணம் எல்லாம் வரணும். பகவான் பண்றான், எல்லாருக்கும் படி இழக்கிற பகவான் ஒண்ணும் இல்ல. அந்த சும்மா விளையாட்டு பண்ணினு அந்த பக்கம் வந்து பார்த்தான். அன்னைக்கு அவன் தீர்மானம் பண்ணியாச்சு, இந்த உரல்ல போய் அதை இடிச்சு அந்த மரத்தை மோட்சம் கொடுக்கணும்னு அவன் நினைச்சிருந்தாச்சு. அன்னைக்கு அந்த லீலையை தான் பண்றான். பண்ணும்போது அந்த தொட்ட உடனே டமால் அந்த மரம் ரெண்டும் முறிஞ்சு விழுந்து அதே அந்த திவ்ய புருஷால அவன் ரெண்டு பேரும் வந்து வாணி குண அனுகதனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இந்த ஸ்லோகத்தை வேற சொல்லிட்டு போற. என்ன அப்படின்னா, என் சாதுகளை நாங்க பாக்கணும், எங்க கண்ணு எப்பவுமே சாதுக்கள் தரிசனத்துல இருக்கணும். ஸ்ரவணம் கதாயம், காது எதுக்காக? காது படைச்ச பையன் உன் கதையை கேட்கறதுக்கு இல்லையா? இல்லாட்டா இரு காதும் இரு காது அப்படின்னு ஆயிடும். அந்த காது ரெண்டும் இருக்கணும்னா அதை கேட்கணும். சுகர் வந்து திட்டுவார், கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? பகவானை பார்க்கணும், அவனை ஸ்மரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பூஜை பண்றதுக்கு அது எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்னா, உன் கண்ணு என்ன கண்ணு? வெறும் மயில் கண் அப்படிங்கிற. மயில் கண் வேஷ்டி நமக்கு தெரியும், மயில் கண்ணா மயில் ஆடும்னு தெரியும். மயில் கண் என்னன்னா மயிலோட கண்ணுன்னு அது இல்ல, அந்த வஸ்திரத்துல எல்லாம் போடுறா பாருங்க, கண்ணு கண்ணு கண்ணா இது பண்ணி அதுல அத்தனை கண்ணு இருக்கு. மயில் தோகையில அத்தனை கண்ணு இருக்கு, என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி கண்ணு இருந்தா கண்ணனை காணாத கண்ணனை கண்ணை சொல்ற இல்லையா, அது போல கண்ணனை பாக்குறதுக்கு இருக்கணும் கண்ணு. காது பகவானோட சரித்திரத்தை கேட்கறதுல இருக்கணும். நாக்கு ஜிஹ்வே பிபஸ்வ அப்படின்னு சொல்லி பாடுறா பாருங்க, நாக்கே இந்த மாதிரி ஒரு ருச்சி இருக்கும் போது இதை விட்டுட்டு நீ எதுக்கு எதையோ பாக்குற, அதையும் எதையும் தின்னாத அப்படின்னு சொல்லிட்டு ராமநாம பாயசக்கு கிருஷ்ண ராம சக்கரை இல்லையா, துப்ப வேற எடுத்து விட்டல நாம துப்ப வேற எடுத்துக்கணுமா அதுக்கு, எப்படி என்ன காம்பினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. இந்த மாதிரி பகவன் நாமாவை நாக்கில போட்டு பெரட்டி சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு தானா எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. அதைதான் பண்ணும்போது இந்த பகவான், அதனால எங்க கண்ணு காது எல்லாம் உண்மையிலேயே இருக்கணும். நாங்க எங்க இந்த குரு எங்களுக்கு தர்சனம் கொடுத்து இந்த மாதிரி சாப விமோசனம் சொல்லியிருக்கா, முதல்ல அவருக்கு போய் நாங்க நன்றி சொல்லிட்டு போவோம் அப்படின்னு கிளம்புறேன். எப்படி கிளம்புறேன்? எல்லாரும் நன்றி சொல்லு. நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கே அப்படிங்கிற, ஏன் என் கண்ணனுக்கே நான் நன்றி சொல்வேன், என் கண்ணனுக்கே எம்மை உம்மிடமே கொண்டு சென்றதுக்கே இல்லையா. நன்றி சொல்ல சொல்ல அவர் மேல ஒரு ஆசை தானா வரும், அந்த பிரியம் தானா வரும். அதான் பகவான் கதையை கேட்க கேட்க கேட்கதான் ஆசை வரும், அதுதான் சொல்ற. அது கேட்கணும், கேட்டாதானே தெரியும் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி கேட்டு இருக்கும் போது இவளுக்கெல்லாம் ஆசையா இருக்கீவா, என்ன புண்ணியமானாலோ சமகாலத்துல இருந்து கூட இருந்து விளையாடி குழந்தை அவையே தாங்களும் இருந்து எல்லாம் பண்ணிட்டு போகும்போது அவ கிளம்பி போயிட்டாளா? அப்ப என்னாச்சு? அவர் கைப்பட்டது, மரம் விழுந்தது, மோட்சம் கிடைச்சது, எல்லாருக்கும் அந்த பகவான் ஸ்பர்ஷம் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் சௌக்கியம் கிடைச்சது. இந்த உரலுக்கு மாத்திரம் மோட்சம் கிடைக்கலையே, உரலுக்கும் கிடைக்கணுமோ இல்லையோ? அதெல்லாம் கட்டி போட்டு எல்லாம் பண்ண எழுத்து தானே வர, அதுதானே எழுத்து வச்சு எல்லாம் பண்ற, அது கிடைக்கலையே. அது கோணலா போயிடுது, புத்தி கோண் பகவானோட சம்பந்தம் கூடவே இருந்தா கூட புத்தி கோணிண்டு அன்னோட பக்கம் திரும்பிண்டாக்க, அவ்வளவுதான். எத்தனை பேர் கிருஷ்ணனை நேர பாக்குறா? துரியோதனில இருந்து பாக்காதவா? திருஷ்டராஷனுக்கு கண்ணை கொடுக்குறாரு பாக்குறதுக்கு இல்லையா? அப்படி கண்ணை கொடுத்து பார்த்தாலும் அவனுக்கு தோணலையே, அது கிடைக்காது. உரலுக்கு மோட்சம் கிடைச்சதா? அதனால கிடைக்கல. நாமெல்லாம் உரல், நாமெல்லாம் உரலா இருக்கப்படாது, அந்த மருந்து மரம் மாதிரி இருக்கணும். அதையே நினைச்சு 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 மனசுல ஏங்கினாக்க தானா ஒரு நாளைக்கு அவன் அழிச்சுப்பான் அப்படிங்கறத அந்த சரித்திரம் காட்டி அதோட முடிஞ்சது அது. அதுக்கப்புறம் இப்ப 11வது அத்தியாயம், 11வது அத்தியாயத்துல ஏகாதசோத்தியாயா சுகர் இங்க வந்து இவ என்ன பண்றா, எப்ப பார்த்தாலும் இங்க உற்பத்திகள் வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒன்னு டேஞ்சர் வந்துட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த விட்டு வேணா ஷிஃப்ட் பண்ணலாமா? நமக்கு தோணும் இல்லையா, என்னமோ அந்த வீடு அதிர்ஷ்டமே இல்ல, என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்கவே மாட்டேங்கிறது, வேற இடத்துக்கு போகலாம் நாமளே சொல்றோம்ல, வீடு என்ன பண்ணோம் நம்ம டைம். ஆனா அப்படி தோணாது, நம்ம என்னமோ வீடுனால ஏதோ இல்ல வாஸ்து சரியாது, நன்னா இருக்கிற வீட்டை உடைச்சு அது என்ன வாஸ்துவோ தெரியல. நிறைய பண்ற பண்ணட்டோம், எந்த சாஸ்திரமும் தப்பு கிடையாது. பட் அனாவசியமா இருக்கிறதுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு, அனாவசியமா செலவு பண்ணிட்டு, எது பண்ணணுமோ அதை போட்டை விட்டுட்டோ ஏதோ பண்றதுல அர்த்தமே இல்ல. இதெல்லாம் பண்ணினா மாத்திரம் சரியா போயிடுமா? ஆபீஸ்க்கு போறதுக்கு அந்த வாஸ்து சரியா இல்லையா? டேபிள் இப்படி இருக்கக்கூடாதா? அப்படி இருக்கணுமா? வாசல் அந்த பக்கம் இருக்கணுமா? இந்த பக்கமா போகணுமா? ஆயன் சொல்ற, நீ பண்ற வேலையை நீ ஒழுங்கா பண்ணே, பலன் கொடுக்குறவாங்க இல்லையா? கர்மணி ஏவாதி காரஸ்தே மா பல்லேஷு கதாச்சன், அதெல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறாளே, என்ன படிச்சு இந்த பிரயோஜனம் இல்லையா? அதெல்லாம் வருது, அந்த மாதிரி வரைச்சே இவ. ஆனா இவாளுக்கு என்ன ஆறுது, இந்த குழந்தைக்கு அடிக்கடி ஆபத்து வருது. இவாளுக்கு இவாளோட கன்சர்ன் ஃபார் கிருஷ்ணா, அதுதான் இதுல முக்கியம். இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே போத்த நேரம் ஒத்தி வந்தான், அப்புறம் சக்கடாசுரன் ஒத்த வந்தான், அப்புறம் யாராவது வந்து அந்த என்னது இந்த வாத்த இருக்குமா, சுழல் காத்து இருக்குமா, அவன் வந்தான், திருணாவர்த்தன் வந்தான் இல்லையா, எவ்வளோ இது ஆயிடுது. அதுக்கப்புறம் கூட எத்தனை எத்தனை அசுரர்கள்லாம் வந்துட்டே இருக்கா, அந்த குழந்தைய ஏதாவது பண்றதுக்கு பார்த்துட்டே இருக்கா. இப்போ என்னடா பாவம், அந்த குழந்தை பாட்டுக்கு விளையாடிட்டு போச்சு, மரம் விழுந்துடுது,
இந்த மாதிரி எல்லாம் நல்ல வேலை பகவானோட கருணை, ஹரி காப்பாத்திட்டான்ப்பா, ஹரி காப்பாத்திட்டான் அது பாக்குறது. ஆமா ஆமா காப்பாத்திட்டான் காப்பாத்திட்டான். அதனால யாருக்கும் ஒண்ணும் ஆபத்து இல்லாம அந்த மாதிரி அந்த பக்கம் விழுந்தது, இந்த பக்கம் போறதும் அப்பா ஓடி வர அந்த கோபம் என்ன சத்தமும் கட்டமாட்டான்னு சட்ட சட்டார வைகிங்கிறார் பட்டத்திரியே. நாராயணத்துல இதே ஸ்லோகத்தை சொல்லும் போது சட்ட சட்டார வைகிங்கிற ரவானா ரவேனா சத்தம் சத்தம்னு அர்த்தம். மிருதங்கத்துக்கெல்லாம் ரவை போட்டு தேப்பா பார்த்தா சத்தம் என்ன வரணும்னு, அதனாலதான் ரவேனே பேரு ரவா. சடசட்ட ரவை சடசட்ட ரவைகினாக்க சடசட்டான சத்தம் கேட்டுதான் மரம் முயஞ்சு ஓடி வந்துட்ட. வந்து பார்த்தா இந்த குழந்தை இருப்புல ஓரல கட்டிட்டு அங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி தவந்து போயிட்டு இருக்கு. சிரிப்பா வருது ஒரு பக்கம், அப்புறம் யாரு இந்த குழந்தைய கட்டினது அப்படின்னு அசோதை யசோதைக்கு வெக்கமா போயிடுது. அதுக்கப்புறம் தான் தாமோதர லீல எல்லாம் பத்தி இதெல்லாம் இருந்து அவத்து விட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கா, இருந்தாலும் அவளுக்கு மனசுல அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கு, இது சரியா இல்ல நம்ம இடம் என்ன மாத்தி பாக்கலாமோ அப்படின்னு தோன்றது. அதான் இங்க சொல்றேன், இந்த இடத்துல கோகுலத்தை விட்டு போறதுக்கு போது இன்னும் ஒரு லீலை இருக்கு. ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் படிச்சுட்டு சொல்றேன், இதுலயும் ரவம் அதான் சொல்றேன். ஸ்ரீ சுகவாச கோபா நந்தாதயா சுத்வா துருமையோகோ பததோ ரவம். ரவம்னா சத்தம், துருமையோகோ பததோ மரங்கள் விழுந்த சத்தத்தை சுத்வா கேட்டுட்டு நந்தாதயா கோபாக நந்தன் முதலான கோபர்கள் தத்ர ஆஜக்மகு அங்க வந்தான். நிர்தாத பயசங்கிதாக ஐயோ ஏதோ இடிகிடி விழுந்துருத்தோ என்னமோ அப்படின்லாம் வந்த. பூமியாம் நிபதி தத்ர ததுஷுகு யமலார்ஜுனோ பப்ருஹு தத விஜ்ஞாய லட்சியம் பதர காரணம். அங்கேயே அந்த அவன் தான் எழுத்திருக்கான், அவன் தொட்டுதான் விழுந்தது. பக்கத்துல இருக்கிற குழந்தை எல்லாம் சொல்லிடுது, இவன் உரல் எழுத்துன்னு வந்தானோ இல்லையோ, அந்த உரல் இப்படி குறுக்க போற அதுல இடிச்சுது, அப்போ மரம் விழுந்துடுத்தோ, நாங்க எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பேர் கிளம்பி போனாலும் அந்த குழந்தை சொல்றது. குழந்தை போய் சொல்லாது, ஆனா ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறாளே, ஐயோ இது பாவம் ஏதோ சொல்றது பிரம போல இருக்கு அப்படின்னு அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறா. என்னவோ மறுபடியும் உற்பத்தம் வந்துட்டேன் நமக்கு அப்படின்னு அந்த ஓரல இந்த கிருஷ்ணனால வந்தது அப்படின்னு சொன்னா அவன் நம்பல. அப்புறம் என்னமோ இந்த குழந்தை போய் வேரோட மரத்தை பேப்பானா, என்னதான் சக்தி இருந்தாலும் நம்ம குழந்தை இல்லையோ அவளுக்கெல்லாம் அந்த புத்திர வாத்சல்யம் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறா. அதனால அவிட்டு விடுறார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ண, எல்லாம் அவரை பிடிச்சி கொஞ்ச ஆரம்பிச்சுட்டான். கண்ணனை பிடிச்சி கொஞ்ச ஆரம்பிக்கிறா. எப்படி சொல்றானா, அவனும் சொல்றதுக்கெல்லாம் ஆடுறான், அவன் சொல்றதெல்லாம் கேக்குறான். என்ன புண்ணியம் பண்ணிருக்காப்பா, யசோதை மட்டுமா அங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணான்னா, கோபிகள் வந்து இப்ப நீ டான்ஸ் ஆடு உனக்கு வெண்ண தரேன், உடனே தக்க தக்கான்னு குதிக்கிறான். எவ்வளவு ஆடுவே அப்படின்னு, நீ எவ்வளவு வெண்ண தருவே அவன் இப்படி காட்டுவான், அதுக்கு இவ்வளவுதான், இனி கொஞ்சம் கொடுத்தாதான் இனி கொஞ்சம் ஆடுவேன். அந்த மாதிரி சின்ன பாலநிலையெல்லாம் நிறைய அவ கிட்ட அப்போ பண்றான். சில இடத்துல பாடு அப்படின்னா உடனே பாடுறான், உரத்து பாடுறானா. அப்புறமா மர பொம்மை மாதிரி கையில ஒரு பொம்மையை வச்சு இப்படி இப்படி ஆட்டினா என்ன பண்ணுவாளோ அந்த மாதிரி அவன் என்ன சொன்னாலும் பண்றான், பொம்மை மாதிரி வச்சுட்டு விளையாடுறாவா. சில இடத்துல வந்து அங்க அது என்னோட படி அங்க இது வச்சிருக்கேன், அந்த பலகை அங்க வச்சிருக்கேன் கிருஷ்ணா, உட்காந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கொண்டு வாயேன், ஓடி போய் கொண்டு வரான். நம்ம யாருக்கு பலகை போட்டு உட்காந்து வைக்கணுமோ அவரா தான் உட்காந்துக்கிற பலகையை தூக்கிட்டு வானா தூக்கிட்டு வரானே, இப்படி ஒரு பரபிரம்மம் இருக்குமோ பண்ணான். அது பண்றான், அதை சொல்றாரு விருங்க. கோபி பிஹி ஸ்தோபித்தோ அநிருத்தியது நிருத்தியதுன்னு டான்ஸ் ஆடினா பகவான் பாலவத்து கொச்சுது, சின்ன குழந்தையாட்டம் உத்காயத்தி கொச்சுது முக்தகா தத்வசோ தாரு யந்திரவது. தாரு யந்திரவத்துன்னு ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தா பொம்மை ஆடும் பாருங்க, அந்த மாதிரி ஆடினான் அப்படிங்கிற. சோ அந்த காலத்துல கீ கொடுக்குற பொம்மை எல்லாம் இருந்திருக்கு, கிருஷ்ண காலத்துல இல்ல அப்படிங்கலாம் நினைச்சுக்க வேண்டாம். நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப பழங்காலம், அந்த திரைதேவத்துல ஒண்ணும் கிடையாது இல்ல, நம்ம இதுல எவ்ரிபடி வாஸ் அட்வான்ஸ், அந்த யுகத்திலேயே பயங்கர அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகங்கள் படிக்கிறோமே அதுல வார்த்தைகள் சொல்லு, தாரு யந்திரவத்து கீ கொடுக்குற பொம்மைங்கிறார். இனிமே நாம தான் இப்ப யாரோ வந்து கண்டுபிடிச்சிட்டு அவளை ஃபாலோ பண்ணிருக்கோம் நினைச்சுக்கவே நினைச்சுக்காதுங்க. நமக்கு எல்லாம் இருந்ததும் தொலைச்சிட்டோம், நமக்கு தெரியக்கூடாத மறைச்சு வச்சா நம்ம நம்பிட்டோம். இல்ல நம்மளை பத்தி நமக்கு நல்ல ஒப்பீனியன் வரணும், ஏன்னா பகவான் வந்து அவதாரம் பண்ணி இத்தனை எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கானே. ராமாயணத்துல சொல்றாரு, இதுல சொல்றாரு, எல்லாத்துலயும் புராணங்கள்லாம் அவ பார்த்த புராணத்துல இருந்தது, அந்த சமகாலத்துல எழுதின அந்த ரிஷிகள் பாத்திருக்காளே, அதனால தானே அவ எழுதியிருக்கா, எப்படி பார்க்காம எழுத முடியும் இல்லையா, அத்தனை இருக்கு. அப்புறம் விபர்த்தி கொசித் ஆக்யப்தா பீட்டக உன்மான பாதுகம், பீட்டகோத்மான பாதுகம்னா பாதுகை எடுத்துன்னு வா, பலகை எடுத்துன்னு வா, அந்த படியை எடுத்துன்னு வா, போய் போய் எடுத்துன்னு வருது அங்க இந்த ஒண்ணுன்னா போடுறான். அவளுக்கு சந்தோஷம், ஐயோ அத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி இப்படி தூக்கிட்டு வரமா, தூக்கிட்டு வர அப்படிங்கம்மா கை உதறிக்குமா அப்படியே சொல்றாரு. என்ன அழகா இருக்கு தெரியுமோ, பாகு க்ஷேபம், பாகுனா கையே, க்ஷேபம்னா உதறிக்கிறதான், கையை அப்படி உதறிப்பானா, பாகு க்ஷேபம் குறித்தே சுவானாம்ச பிரீத்தி மாகவன், அவளுக்கெல்லாம் சந்தோஷம், ஐயோ பாவம் குழந்தை வந்து வலிக்க தடக்கண்ணான்னு உடனே கையை பிடிச்சி விடுவோம், அதுக்கு சந்தோஷம். அவளை பார்த்த உடனே நிஜமாவே எனக்கு இவனுக்கா கை வலிக்க போறது, கோவர்தன் தூக்கி நிக்க போறானே, இவனுக்கா கை வலிக்க போறது, ஆனா இவளை பார்த்ததும் அப்படி கொஞ்சத்துக்கு அவளுக்கும் பிடிக்கும், அப்படி பண்ண வச்சுக்கிறதுக்கு அவனுக்கும் பிடிக்கும். அதுதான் சொல்றாங்க, தர்ஷயன்னு தத்விதாம் லோக ஆத்மனோ பிருத்தி வசதாம், நான் என்னோட தாசங்களுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு தன்னோட அந்த கட்டுப்பட்ட அந்த தன்மையை காட்டுறதுக்கு இதெல்லாம் பண்றானா.
பரார்த்தி இப்ப என்னாச்சு தர்ஷ்யந்தோக பிருத்திவத்து பிருத்திவசியதாம் பிரஜசியோ வாக வை ஹர்ஷம் பகவான் பாலச்சேஷ்டிதை அந்த பாலச்சேஷ்டைகள் பாலலீலைகள்லாம் பண்ணி பிரஜத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்தான் அவளுக்கு அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கிரியேட் பண்ணி வந்தான் இப்ப இன்னும் ஒரு லீலை எங்க பாக்கி இருக்கு அதை சொல்லிட்டுதான் அவன் தான் அவனுக்கு கோபுரம் அடுத்தது அது வந்து அந்த கோபிகள்லாம் நிறைய கோபிகளுக்கு எல்லாம் என்னன்னா பக்தி பக்தி பாவம் ஜாஸ்தியானதுனால அவ எங்க பார்த்தாலும் கிருஷ்ண தர்ஷனம் தான் எதை பார்த்தாலும் கிருஷ்ணனா தெரியுது அவளுக்கு அவனை தவிர வேறு ஒண்ணுமே தெரியல அப்புறம் என்ன தன்மையை மாறுது என்ன யோகம் என்ன தியானம் என்ன லயம் என்ன இல்ல தானே வந்துடுதே பாக்குற இடமெல்லாம் கண்ணனை பார்த்தா வேற என்ன வேணும் நமக்கு கண்ணனையே விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணா கூட கண்ணன் தெரிய மாட்டேங்கிறான் அதை தவிர வேற ஏதோ தெரியுது இல்லையா எது வாண்டாமோ அது தெரியுது ஆனா அவளுக்கு எங்க பார்த்தாலும் அதே தன்மையை மாறுறான் அதுதான் இங்க சொல்ற இங்க சொல்ற கிரீணீஹி போ பலானீதி சுத்வா சத்வரம் அச்சுதா பலார்த்தி தானியமாதாய ஏவோ சர்வ பலப்பிரதம் அங்க ஒரு பல விக்ரீணி தஸ்ய சுத தானியம் கரத்வயம் பலைஹி அபூரய ரத்னைஹி பல பாண்டம் அபூரிச்ச வள்ள என்ன பண்றா முதல்ல அந்த விற்கும் போதே அவளுக்கு அவ வேலையை பண்ணோம் பால் கறக்கிறது தயிர் துவைக்கிறது கடையிறது வெண்ணெய் எடுக்கிறது எல்லாம் பண்றது எல்லாத்தையும் இந்த மதுரை அதுக்கு வேற கொண்டு போய் விற்கணும் அந்த கம்சனோட ஆர்டர் என்ன தெரியுமோ அங்க குண்டு குண்டா மல்லர்கள்லாம் வச்சிருக்காங்க அதுங்களுக்கு எல்லாம் வெண்ணெய் கொடுக்கணும் இதுகோ இவாள்லாம் பண்ணின வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் அங்க கொண்டு விற்கணுமா எல்லாத்தையும் அவங்க ஒத்து மொத்தமா வாங்கிப்பான் பல வியாபாரம் ஆகணுமே அதனால இங்கேருந்து போறா எடுத்துட்டு போகும்போது அந்த கூடை எடுத்து தலையில வச்சுக்கும் போது அந்த கூடையில வெண்ணெய் இருக்கு தயிர் இருக்கு பால் இருக்கு அப்படித்தானே விற்கணும் தயிர் வாங்கலையோ தயிர் பால் வாங்கலையோ பாலுன்னு விற்கணும் இல்லையா நம்ம கூட வாசல தர்காரி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்ல கரிகா கூப்பிடுவோம் ஏ கரிகா இங்க வா அவனா கரிகா அவன் பேர் என்னன்னு தெரியாது அப்படித்தானே கூப்பிடுறான் அந்த மாதிரி அதை சொல்லிதானே கூப்பிடுவா அதை சொல்லிதானே விற்கணும் அவன் அப்பதானே அவ கூப்பிடுவா என்னன்னு சொல்லிட்டு இல்ல அவ என்ன சொல்றா கிருஷ்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் மாதவன் வாங்கலையோ மாதவன் தாமோதரன் வாங்கலையோ தாமோதரன் இப்படி எடுத்துன்னு போறான் இவனுக்கே சிரிப்பு வருது இது என்னடா இப்படி சிரிக்கு இப்படி வித்துட்டு போறாளே நம்மள விக்கிற அளவுக்கு ஆயிடுதா அப்படின்னு நினைச்சுக்கிறானா அதனால ஒத்து போயிட்டே இருக்கா இன்னொத்துக்கு இன்னும் யாரோ கொடுக்க வர என்னமா அது என்னமோ வித்துட்டு போறியனே விசித்திரமா என்ன விக்கிற நீ எது எதோ சொல்றியே இறக்கவும் கூடிய பாக்கலாம் அப்படின்னா இறக்கினா அந்த தயிர் கூடையில பார்த்தா அந்த தயிர் சட்டி இருக்கு தயிர் சட்டில் தயிர் தானே இருக்கணும் தயிருக்கு மேல அழகா படுத்துட்டு இருக்கான் கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் தாமோதரன் வாங்கலையோனா இன்னொரு கூடை எடுத்து வெண்ணெய் எடுத்து பார்த்தா வெண்ணெய் வேலை அவன் படுத்துட்டு இருக்கான் ஒவ்வொரு இதுலயும் அவ சொல்லி சொல்லி கூப்பிடுறாளே அவ சொல்றது பொய்யாக கூடாதுன்னு அவ வைக்கிற சாமான் மேல அவன் தர்சனம் கொடுக்குறான் அவளுக்கு தர்சனம் கொடுக்கறது இருக்கட்டும் யாரோ அவளை டெஸ்ட் பண்ண பார்க்க வர பிறகு அவளுக்கும் தர்சனம் இப்படி ஒரு தெய்வம் இருக்குமா சுலபமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் சுலபமா கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் சுலபமா அப்படி வந்திருக்கு அதை சொல்லிட்டு போற அவ அப்பதான் சொல்றேன் காமா கிள கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்திஹி தத்யாதிகம் மோகவசாத ஓச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி அழகா அப்படி பாடி போற கோவிந்தா தாமோதரா மாதவான்னு பாடினா ஆமா இருக்கேன் நீ சொல்றது நான் இங்க இருக்கேங்கிறேன் அப்படி கூப்பிடுறா இவர் கோவிந்த தாமோதர மாதவ ஸ்தோத்திரம்னு இருக்கு இல்லையா சுக்கர் எழுதிருக்காரு இல்லையா அதுல வருது விக்ரே துக்காமா கிள கோப கன்யா முராரி பாத அர்ப்பித்த சித்த விருத்தி பகவானோட பாதத்துல சித்தத்தை அர்ப்பணம் பண்ணதுனால அவ வாயில வேற ஒண்ணும் வரல அவன் பேரு தான் வருது அதுக்கேத்த நம்ம பேரை சொல்லி வைக்கிறாளே அவ பாக்குறச்சு நம்ம இருக்க வேண்டாமோன்னு அவ காட்டுறான் அந்த மாதிரி பண்றச்சு அங்க ஒரு வயசான ஒரு ஒத்தி இருக்கா எல்லாம் விக்கிறோம் அந்த கோகுலத்துல வயசான ஒரு பாட்டி இருக்கா அவ வந்து அவளுக்கு ரொம்ப ஆசை இந்த இது பண்ணணும் ஆனா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம போலாமோ அவ வீட்டுக்கு போனா கிருஷ்ணன் பாப்பானோ எல்லாரும் அந்த குழந்தைய பத்தி எல்லாம் சொல்றாளே கிட்ட போய் அவ கொஞ்சம் அந்த பூ இல்ல பழம் எல்லாம் எடுத்துட்டு போவா அந்த என்ன பழம் அது இல்லை அந்த பழமும் வாட்டர் வெரைட்டிஸ் ஏதோ ஒரு பழம் அந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை ஆனா நம்ம போனா உள்ள விடுவாளோ மாட்டாளோ அந்த பயம் எல்லாம் இருக்கு கோச்சமா இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் கிருஷ்ணனோட சுலபம்னு அவளுக்கு தெரியாதே கிருஷ்ணன் வேணும்னு என்ன பண்றான் அவளுக்கு தர்சனம் கொடுக்கலையாம் முதல்ல அவ போறா அவ வரான்னு உடனே அவ ஒளிஞ்சு விடுறான் பின்னால அவ வீடுதான் ஒரு கட்டு ரெண்டு கட்டு மூணு கட்டு போகும் இல்லையா அந்த மாதிரி பின்னால ஒளிஞ்சு விடுறான் இவ சுத்தி சுத்தி வர அப்புறம் யார்கிட்டயோ போய் கேக்குறா ஏன் அந்த குழந்தைய எனக்கு பார்க்கவே முடியல அது நீ வந்து பூஜை எல்லாம் பண்ணணுமா நீ கொஞ்சம் பகவான தியானம் பண்ணணுமா அப்பதான் உனக்கு கண்ணில் படுவான் எனக்கு ஒண்ணும் தெரியாதே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீ ஒண்ணு பண்ணு அவன் வீடு தெரியுமோ இல்லையோ அழகா அவன் வீட்டை 108 பிரதட்சிணம் பண்ணதினோம்
கோவிலுக்கு போக வேண்டாம், வேற பூஜை பண்ண வேண்டாம், வேற ஒண்ணு அவன் இருக்கான் அப்படின்னு தெரியுமோ இல்லையோ, இந்த கூடையை வச்சு நான் அவனை நினைச்சுட்டு நீ சுத்தி வா வந்துவான் அப்படிங்க. அதே மாதிரி அவன் பண்றான் பாவம், அங்க போய் வெளியில போய் சுத்தி 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 வந்துட்டே இருக்கப்ப ஒரு நாளைக்கு அவன் பார்த்தான், ஐயோ பாவம் இதுக்கு நம்ம தர்சனம் கொடுத்துடலாம் இன்னைக்குன்ட்டு அவன் வருது. வெளியில வருது அந்த குழந்தை. இவன் வந்து கூட இருந்து கூட நிறைய பழம் இருக்கு இல்லையா, அந்த கூடையை இறக்கி வச்சா டயர்டா போறது. ஆனா அந்த குழந்தை வருது, அதோட முகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் அவளுக்கு. பார்த்த உடனே அந்த அது பழம் வேணும் அப்படின்னு கேட்டு வருது அவளுக்கு. அப்படியே அந்த குழந்தைய வாரி அடிச்சுன்னு கூட பழமும் கொடுக்கணும்னு ஆசை. ஆனா என்ன நினைக்கிறா, பழத்தை கொடுத்தா அது ஓடி போயிடும், இன்னும் கொஞ்ச நாளை பாக்கணுமே, அதனால இது போராது அப்படின்னு நினைச்சிட்டு பழமா பழத்துக்கு. அப்பெல்லாம் வந்து நம்ம பாட்டில் சிஸ்டம் தானே, பண்ட மாற்றுன்னு சொல்லுவோம். ஒரு சாமான கொடுத்து இன்னொரு சினிமா இன்னொரு சாமான் வாங்குவா இல்லையா, அதனால பழத்தை இதுக்கு ஏதாவது கொண்டு வா அவனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற. அது உடனே நெஜம் நினைச்சுட்டு பின்னால கிடக்குது போறது. அங்க பின்னால போனா அங்க நிறைய அந்த குதிர்னு இருக்கும் ஒன்னெல்லாம், அந்த நெல்லெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அது நிறைய அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருப்பான். அது அடியில கீழேந்து இப்படி எடுத்துக்கலாம், அது போச்சு, அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கலாம். அது பாருங்க நியாயம்னா நியாயம், கொடுத்துட்டு வாங்கணும்னு சொன்னே போறது. அங்கேயிருந்து போய் கீழே அந்த தன்னோட குஞ்சு கையில அப்படி அழகா அதை அள்ளி எடுத்துக்கிறது. அதை எடுத்து பின்னாலேருந்து தூக்கின்னு வரணுமோ இல்லையோ, சத்துக்காப்பத்துக்கான நடந்து அதை தூக்கின்னு வரும்போது அவன் கையில கையில இப்படி பாக்க சொன்னா கையில இருக்கி இப்படி இருக்க கூடாது, நிறைய ஓட்டம் இருக்கணும், அப்பதான் நீ தானம் பண்ணுவேன்னு அர்த்தம். நம்ம கையை நம்ம பாத்துக்கலாம் அப்புறமா. கையை இப்படி பார்க்கும்போது கையில அந்த ஹோல்ஸ் இருந்துன்னா நிறைய தானம் பண்ணுவேன், இல்லட்டா ஸ்டிஞ்சியா இருப்பேன்னு அர்த்தம். எத்தனை எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு தெரியுமோ, எல்லாம் இத பாகவதத்துல அத்தனையும் இருக்கு, ராமாயணத்தையும் இருக்கு, இதுல வரும். இந்த மாதிரி கையில அப்படி அள்ளிக்கிறது அந்த குழந்தை, அங்க இருந்து கை நிறைய அதை அள்ளிட்டு அங்க இருந்து வருதா இப்படி தூக்கிட்டு வரும்போது அந்த ஓட்ட வழியா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கீழே போயிடுது. அங்கேயிருந்து அவகிட்ட வந்து இந்தான குடிச்ச கையில ஒண்ணுத்தையுமே காணும். இவ பாக்குறா என்னடா இந்த குழந்தை இப்படி வந்து இப்படி சொல்லாதே, கையில இப்படி வெறும் கையை காட்டுறதேன்னு கையை இப்படி பார்த்தா இந்த விரல்ல ஏதோ ஒன்னே ஒண்ணு ஒட்டின்னு இருக்கு. அப்ப தெரிஞ்சுடுத்தவனுக்கு பாவம் வழியெல்லாம் போட்டு இருந்திருக்குன்னு. சே, இந்த குழந்தைகிட்ட போய் நம்ம கேட்டோமே, இதுக்கு அத்தனையும் கொடுக்கணும், லோகத்தையே அதுக்கு கொடுக்க வேண்டிய குழந்தை, இதுகிட்ட போய் நம்ம கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த வா அப்படின்னு சொல்ற அந்த குழந்தை தூக்கி என் வடியில வந்து உக்கா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா வந்து உக்காண்டுக்குது. இருக்கிற பழத்தை எல்லாம் அள்ளி 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 அதுகிட்ட கொடுத்துட்டு அந்த ஈயன்னு எடுத்துக்கோ அப்படின்னு அத்தனையும் கொடுக்குறா, அதுக்கு ஊட்டி விடுறா, அது கையில கொடுக்குறா, அது சந்தோஷமா எல்லாம் சாப்பிடுறா. அவளுக்கு ரொம்ப திருப்தியா போயிடுது. இன்னைக்கு வேற ஒண்ணும் வாண்டா, எனக்கு பணம் வாண்டா, இது வாண்டா, ஒண்ணு வாண்டா, கிருஷ்ணனுக்கு தான் பழம் கொடுத்தேனே இன்னைக்கு, அவன் வந்துட்டானே தர்சனம் கொடுத்தானே சாப்பிட்டானே அப்படி அதையே நினைச்சிட்டு அந்த கூடையை தூக்கி தலையில வச்சுக்கிறா. அப்புறம் அவன் உள்ள ஓடி போயிடுறான் பழம் சாப்பிட்டு. உடனே வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கூடை இறக்கினாக்க அதுல பழம் காலியா இருந்தா கொட்டை கிட்ட ஏதாவது இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணுமோ இல்லையோ, அதை கீழே வச்சா அது அப்படியே ரத்தனத்தினால ரொம்ப இருக்கான், ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் ஜெம்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கான். அப்படியே ஆடி போயிடுறாவோ, என்னடா அது நம்ம ஒண்ணுமே கொடுக்கலையே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவங்க போறதே கிடையாது. எல்லாரும் நினைச்சுட்டா என்னடா அது இவ வரலையே, பகவான் கூட எல்லாம் அவளை கொடுத்துட்டேனே, அதனால அவ்வளவுதான் போல இருக்கு பக்தி, இது கடைசி உடனே போறோம்னு எடுத்துட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு வர, ஒரு மாசம் ஆறு கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன், திருப்பி வர அங்கேருந்து வரும்போது மறுபடியும் கூட நிறைய ஏதோ கொண்டு வரா அப்படின்னு பார்த்தாக்க நேர வர அது ஓடி வருது அந்த குழந்தை. வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்து வச்சா அவ என்ன பண்ணாவ, அத்தனை ரத்னம் கொடுத்தான் இல்லையா, அந்த ரத்னத்துல அவ நிறைய அதுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு ஹாரம் எல்லாம் பண்ணி அதுக்கு நகையெல்லாம் பண்ணி அதுல என்னென்ன உண்டோ அத்தனை பண்ணிருக்கா, தங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பண்ணி இங்க வா உனக்குதான் இது அப்படின்னு சொல்லி அவனை உட்காந்து வச்சு அவனுக்கே இந்த மாலையை போட்டு அவனுக்கே இந்த வளையல போட்டு அவனுக்கே இந்த அலங்காரத்தை பண்ணி அப்படி பாக்குறான். ஆஹா இவ்வளவு நல்லா இருக்கே, உனக்கு பண்றதை விட்டு நீ என்ன கொடுக்கறது எனக்கு, உனக்குதானே பண்ணணும் இது கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனுக்கு போடுறாளா. அது அவ்வளவுதான் ஊடி போடுது. அது உள்ள யசோத பாக்குற, என்னடா அது என்னென்னமோ போட்டுன்னு வந்திருக்கேன், அம்மா அந்த பாட்டி பழம் விழுப்பாளே அந்த பாட்டி போட்டு விட்டா, எந்த பாட்டிடா அப்படின்னு அவ தினம் வந்துட்டு போறது அவ பாத்துருக்கா. அந்த பாட்டி நிறைய கதையெல்லாம் சொல்றாமா, இந்த பாட்டி நம்ம எங்கேயே வச்சுக்கலாமா, தினம் எனக்கு கதையெல்லாம் சொல்லுவா. பாருங்கோ அவ தர்சனம் கிடைக்குமான ஆசைப்பட்டு சுத்தி சுத்தி வந்தவள தன் காத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேக்குறானா, அதனால இங்கேயே வச்சுக்கலாமான்னு உடனே அவளுக்கு சந்தோஷமா போயிடும். அதனால என்ன, எத்தனை இடம் இருக்கு அந்த பாட்டிக்கு இடம் இல்லையா, அவ்வளவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீர்மேல இதெல்லாம் விற்க வேண்டாமா, நீ இங்கேயே இருந்துடுவோங்கிற அப்படியே அவளுக்கு உருகி போயிடுறது. மனசு அவ கொடுத்தா நமக்கு தாங்க முடியாது, என்னமோ நம்ம அல்பமா எத்தனோண்டு கேட்போம், கேட்க கூடாது, கொடுக்கணும், இவ கொடுக்கணும் தானே வரா. கொடுத்தவளுக்கு என்னெல்லாம் கொடுத்தான், அது கொடுத்ததையும் அவன் எடுத்துக்காம அவனுக்கே திருப்பி கொடுத்தா, திருப்பி என்ன கிடைச்சது அவனோட பக்கத்துல எப்பவும் தூக்கி வச்சு. இதுதான் சொல்றோம், இது நாலு விதமா கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாலோகம் சாரூபியம் சாமீபியம் கொடுத்தோம் இல்லையா, சாமீபியத்தை கொடுத்துட்டான், தன் என் பக்கத்துல இரு அப்படின்னு கூப்பிட்டு வச்சுட்டான். எப்படி பாருங்க, இதுதான் இது குழந்தை லீலை பண்ற மாதிரி பண்ணுவான், ஆனா நல்ல நல்ல பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி அவளோட லீலையை அதை பண்ணி முடிக்கிறான். அந்த ஒரு எபிசோடுக்காக தான் இந்த கொஞ்ச நாளைக்கு அவன் தங்கின மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சு,
எல்லாரும் கூப்பிடுற யசோதை ரோஹிணி எல்லாம் இந்த பசங்க வந்து விளையாட போறச்சே இது என்ன பண்றது குளிக்கவே வராது குழந்தை எல்லாம் படுத்தும் இல்லையா குளிக்க இன்னும் படுத்தும் அழுக்கவே போய் புழுதி படிஞ்சு அந்த புழுதி அலைகின்ற பெரியாழ்வார் எத்தனை பாடியிருக்காரு அந்த புழுதி அந்த புழுதி அலையதை பத்தி அந்த பாசனங்கள் ஒன்னொன்னு சொல்லும் போது இது குளிக்கிறதுக்கு வா சாப்பிடறதுக்கு வா பால் குடிக்க ஒன்னொன்னு கூப்பிடுறாரு பத்தியா அந்த மாதிரி குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கேடா இப்படி வா அது அதெல்லாத்தையும் இங்க இருக்கிறத வச்சுதான் அந்த பாசனங்கள் வந்திருக்கு எல்லாம் பாகவத ஸ்லோகங்கள் அது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு இது எழுதியிருக்காரு அப்படி இங்க சொல்றா பலராமனும் போயிட்டான் கிருஷ்ணனும் போயிட்டான் ரெண்டு பேரும் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கா வரவே மாட்டேங்கிறான் ஐயோ பாடுறா எத்தனை நாளை விளையாடுவே உனக்கு பசிக்காதோ அந்த குழந்தை எல்லாம் பாரு என்ன அழகா குளிச்சுட்டு ஆற்றுல சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்திருக்கு நீங்க ரெண்டு பேரும் அழுக்கான குளிக்க கூட இல்ல அப்படியே இருக்கல உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு மாதிரி பாண்டமா சீக்கிரமா இங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் போலாம் அப்படின்லாம் சொல்ற அப்பா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண அரவிந்தாட்ச தாத்த ஏஹி ஸ்தனம் பிவ அலம் விஹாரை அலம் விஹாரைஹி சுச்சாமகா கிரீட சாந்தோசி புத்திரக விளையாடி விளையாடி டயர்டா போயிட்டேப்பா எத்தனை நாளை பசியோட இப்படி காத்துட்டு இருப்பா வா வா சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறான் அதனால சீக்கார்த்தாலே சாப்பிட்டது அப்புறம் இப்ப இவ்வளவு நாளி ஆயிடுச்சு இத்தனை நாளியா விளையாடுவா வா வா அப்படின்னு கூப்பிடுறா ஆசையா கூப்பிட்டா ஏன் வரமாட்டா அப்புறம் சொல்றேன் ஏ அப்பா காத்துட்டு இருக்காடா உனக்கு சாப்பிடறதுக்கு வா நான் அப்பா காத்துருக்கானா வரும் இல்லையா அதனால அப்பவான வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன் இல்ல பா அப்புறம் இதுகள்லாம் வரமாட்டேங்கிறத உடனே பாக்கி குழந்தைகள் பாச்சு பாரு நீங்க எல்லாம் குளிச்சாச்சு சாப்பிட்டாச்சு கிருஷ்ணன் எல்லாம் இன்னும் குளிக்கல சாப்பிடல சோ நீங்க ஆத்துக்கு போங்க அப்புறம் கொஞ்சம் ஆழி கழிச்சு வாங்க அதுக்குள்ள இவன் ரெடி ஆயிடுவான் சொல்லி அந்த குழந்தை எல்லாம் அனுப்புறேன் அப்பதான் அப்பதான் வருவாங்க அதனால அந்த குழந்தைல அனுப்பிச்சு அப்புறமா கூப்பிடுறேன் உன்னோட ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தானம் எல்லாம் பண்ணணும் நீ அதனால பண்ண வேண்டாமா குழந்தை உடனே வந்துடுது தானம் பண்ணணும்னு உடனே உடனே ரெடி வா வா குளிச்சுட்டு தானம் பண்றேன் கிளம்பிடுத்தும் அந்த மாதிரி பண்றானா இதெல்லாம் அந்த ஸ்லோகத்துல இருபது ஸ்லோகம் வரைக்கும் அதை சொல்ற சீக்கிரமே எல்லாம் பண்ணி முடிக்கிறேன் அப்போ இந்த நந்தன் சாப்பாடு முடிச்சு எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஊர் பெரியவன்லாம் சேர்ந்து பேசுறேன் நந்தனோட பிரதர் உபநந்தன் இருக்கான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பத்தி அந்த ஊர்ல பெரியவாளும் அவர்தான் வாத்தியாரும் அவர்தான் ஜோசியரும் அவர்தான் எல்லாமே அவர்தான் ஆல் இன் ஒன் அந்த மாதிரி இருப்பா இல்லையா இங்க நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளேஸுக்கு போகலாம் அங்க மாடுகளுக்கும் நிறைய புல்லெல்லாம் கிடைக்கணும் நமக்கும் நிறைய தண்ணி சௌகரியம் எல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி எப்பவுமே முன்ன அப்படிதான் நதிக்கரையில தான் எனி சிவிலைசேஷன் பாருங்க ரிவர் பெட்லாம் இருக்கும் அந்த நதி இந்த சொல்றோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம் அது மாதிரி எத்தனை சிவிலைசேஷன் பார்த்தாலும் முதல்ல அந்த தண்ணி வேணும் இல்லையா அப்புறம் சுத்தமா அந்த மாதிரி இருக்கிறது கிடைச்சாதான் அந்த இடத்துக்கு போவான் அப்படி போயே எல்லாம் பண்ணணுங்கிறதால அங்க போறா அவ தேடி கண்டுபிடிச்சிட்டு போகணுங்கிறது அங்க போகலாம்னு அங்க இங்க நாங்க பாத்துட்டு வந்திருக்கோம் பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த பிருந்தாவனத்துல போனா ரொம்ப நம்ம பசுமாடுகளுக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் பெருசா இருக்க இடம் அங்க கொஞ்சம் வித்தியாசமான இடம் இங்க எல்லாருக்கும் ராட்சஸா வந்து வந்து பழகி போயிடுது அது புது இடம் அதனால நம்ம அங்க போகலாம் என்னமோ இங்க இருந்து அங்கே கொஞ்சம் தூரம் தான் ஆனா கூட என்னமோ பத்திரமா இருப்போம் அப்படின்னு நினைச்சு வரலாம் சொல்ற ஏன்னா கிருஷ்ணன் டிசைட் பண்ணிட்டா பிருந்தாவன் போனோம்னு அவன் மனசுல டிசைட் பண்ண அது நடக்கணும் அவ்வளவுதான் அந்த சங்கல்பம் இவன் மூலமா பேஷண்ட் எல்லாம் வருது ஹரி ஹரி வந்து இந்த அங்க போகலாம் பிருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றா எல்லாரையும் உடனே என்ன பண்றா அவனா எப்ப போலானோன்னு இது இதுக்கு என்ன நாலு நட்சத்திரம் பாக்குறதும் அவர் தான் அவர் சொல்ற எப்ப நம்ம நல்ல இடத்துக்கு போனோம் தீர்மானம் பண்றோமோ குழந்தைக்கு சேஃப்டிக்காக இன்னைக்கே ஈதினமே சுதினமும் வேற வேற எல்லாம் பார்க்கவே வேணாம் இன்னைக்கே நல்ல கிளம்புவோம் அப்படிங்கிற ஒண்ணு பார்க்க வேணா இன்னைக்கு நல்ல நாள் எல்லாம் ஏத்திக்கோங்க கிளம்புவோம் உடனே எல்லாம் அவளுக்கு என்ன பெரிய எல்லாம் அந்த மோட்டர் சட்டி பானை எல்லாருக்கும் இல்லையோ எல்லாம் வண்டி கட்டிட்டு இருக்காள் அந்த வண்டியில எல்லாத்தையும் ஏத்திட்டு கிளம்புறான் இவா யசோதையும் ரோஹிணியும் கிருஷ்ணன் பலராமனையும் எந்த வண்டியில வச்சிருக்காளோ அந்த வண்டியில உட்காந்து அவளோட பிராட்டல்ஸ் அதெல்லாம் குழந்தைகள் பேசுவாள் அந்த மழையில எல்லாம் கேட்டு சந்தோஷமா போகலான்னு அவளோட கூட போடுறான் அதுதான் அதுவும் நாராயணத்துல பட்டத்திலே அதான் சொல்றேன் மார்க்க தைரியம் அப்படிங்கிற அதாவது தீர்க்கமான வழியா ரொம்ப லாங் ரூட்டா லாங் ரூட்ல போனா கொஞ்சம் போரடிக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த குழந்தைகளோட போனாக்க அவ பேசிட்டே வருவா விளையாடிட்டே வருவா நமக்கு சமமே தெரியாது அதனால அவ இருக்கிற இடத்துல உட்காந்து போலான்னு ரெண்டு பேர் அதுல உட்காந்து வந்தாலும் பட்டத்திரியும் அதுல சொல்ற இங்கேயும் அதான் சொல்லிட்டு இருக்க அழகா பண்ணி கிருஷ்ணனோட கதையெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு சிறுக்க இது பண்ணிட்டு பிருந்தாவனத்துக்கு போனா அங்க அவ எப்படி ஹவுஸ் ஃபார்ம் பண்றா அப்படின்னா எத்தனை சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் எவ்வளவு இருக்கு தெரியுமா அந்த அர்த்தச்சந்திரன் வடிவில ஃபார்ம் பண்றலாம் ஏன்னா இந்த இந்த எண்டுனாக்க அங்கேருந்து யாரோ வந்தாலும் தெரியும் இங்கேருந்து யாரோ வந்தாலும் தெரியும் சென்டர்ல கிருஷ்ணன் இருப்பான் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கானா அப்போ அந்த ஒரு பக்கம் அந்த பெரிய கோவர்தன மலை இருக்கு இந்த பக்கம் யமுன நதி இருக்கு எல்லாமே கிட்ட இருக்கும் அவளுக்கு எப்படி எப்படி போகணும்னு தெரியும் அந்த மாதிரி அர்த்தச்சந்திர ஷேப்ல பார்த்து பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம இது போட்டுக்கலாம் அவ வீடு கட்டிக்கலாம் வீடு என்ன வேணா குடிச்சு இது கட்டி
வேண்டித்தானே. மலை மலை அதெல்லாம் பண்ணிக்கிறது எல்லாம் பண்றான். இந்த மாதிரி பாலலையில மழலையா பேசுறது பிரஜவாசிகளுக்கு சந்தோஷமா இருந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அது வளர்ந்த உடனே இப்போ இப்போ கண்ணுக்குட்டி மேய்க்கணுமே, வேலை பண்ணணும் இல்லையா, எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்க முடியாதே, வேலையும் பண்ணணுமே. அதனால அப்பா அப்பா நானும் மாடு மேய்க்க போறேன், மாடு மேய்க்கும் கண்ணான்னு பாடுறா இல்லையா. அதான் போனோம் போனா நான் கேட்கிறான், யசோதைக்கு தான் மனசு சொல்ல அனுப்ப, மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன். அந்த பாட்டு இருக்கு பார்த்தா என்ன அழகா என்ஜாய் பண்ணிருக்காங்க கவிகளை ஒத்துத்துறோம். இல்லம்மா நான் போகணும், நான் போவேன், மாடெல்லாம் போக மாட்டேன், நான் குட்டி கண்ணுக்குட்டி நான் குட்டி பையனோட்டியோ அதனால குட்டி கண்ணுக்குட்டியோட போறேன் அப்படிங்கிறான். அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும், நான் போறேன் நான் பண்ணணுமே அப்படின்னு அந்த மாடு மேய்ச்சு நாங்க போகலாம் அப்படின்றச்சு அதை முள்ள அதை மேய்ச்சிட்டு போக ஆரம்பிச்சேன். இவளுக்கு சந்தோஷம், அந்த கண்ணுக்குட்டியும் ஓட வச்சு அது பின்னால தாங்களும் ஓடினு விளையாட்டும் விளையாடலாம், வேலை பண்ண மாதிரியும் இருக்கும், ரெண்டும் ஆயிடும், ஆல் டூ இன் ஒன் என்ன ஆல் இன் ஒன் அழகா பண்ணி நாங்க போயிட்டான். அந்த மாதிரி போறான், அங்க போய் விளையாடு. அங்க போகும்போது என்னென்ன மாதிரி விளையாட்டு விளையாட, இப்போ குழந்தைகள் எல்லாம் கத்துக்கணும், எல்லாம் அவுட்டோர் கேம்ஸே தெரியல, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வச்சு இப்படி இப்படிதான் ஆடுறதே தவிர கிரிக்கெட்ல இருந்து டென்னிஸ்ல இருந்து எல்லாம் எங்கெங்கேயே முடிச்சு விடுறதே தவிர விளையாடி பிசிக்கல் எக்ஸசைஸ்ல ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. அதெல்லாம் இங்க கத்துக்கணும், எத்தனை விதமான விளையாட்டு இன்னோவேட்டிவ் கேம்ஸ் எல்லாம் ஆடினான்னு சொல்றாரு அவர். என்ன விதமான இன்னோவேட்டிவ்னா அதுக்கும் லிஸ்ட் கொடுத்துருக்க, அத்தனை அழகா இருக்கு. நான் இதை சொல்ல எதை சொல்றது எதை விடுறது, ஒவ்வொரு ஸ்லோகமும் அத்தனை அழகா இருக்கு. அதனால என்ன பண்றாரு, எப்படி எல்லாம் விளையாடினா அப்படின்னா கோகுலத்துக்கு பக்க அந்த கேன் பிருந்தாவனம் போறா இல்லையா, அந்த பக்கத்திலயே சமீபத்திலயே அந்த கண்ணுகள் எல்லாம் ரொம்ப தூரம் போக மாட்டான், கிட்டேயே மேய்ச்சிட்டு போவாளாம். அப்ப என்ன பண்றா, குவச்சித் வாதையத்தோ வேணும் க்ஷேபனேகி க்ஷிபதகா குவச்சித் குவச்சித் பாதைஹி கிங்கிணிபிகி குவச்சித் கிருத்ரிம கோ கோ ரிஷைஹி ருஷாயமானோ நர்தந்தோ யூதாத்தே பரஸ்பரம் அனுக்கிருத்திய ருதைர் ஜந்தூன் சேரத்துகு பிராகிருதவ் யதா. பிராகிருதி பிராகிருதன் அப்படின்னாக்க நம்மள மாதிரி சாதாரண மனுஷா, லோகத்துல பிறந்து சாதாரண மனுஷா என்னென்ன பண்ணுவாளோ அந்த மாதிரி பகவான் பண்ணினா. இது என்ன விசேஷம், ஏன் இது எவ்வளவு விசேஷமா சொல்றோம்னா, யார் பண்ணது, நாமளும் நீ நானும் பொம்மை வச்சுன்னு விளையாடினாலும் இல்ல மரபாச்சு வச்சு விளையாடினாலும் யாரும் கண்டுக்க மாட்டான் இல்லையா. மண்ணுண்ணி மாப்பிள்ளையான மல்லுண்ணி மாப்பிள்ளைய நாம தான் சொல்லி உட்காந்துருக்கணும், அது பிரயோஜனமே இல்லை. ஆனா இங்க விளையாடுறது யாரு, அந்த பரபிரம்மம் வந்து விளையாடுது. அதனாலதான் இதை அப்படி சொல்றா, ஒவ்வொரு லேனியும் அப்படி சொல்றான்னா எது யார் வந்து விளையாடுறா, விளையாடினவன் யாரு, அது அது முக்கியம் இல்லையா. அதான் சொல்றாளாம் வேணும் வாதைய தக, யாரு இவாளுக்கு ஃப்ளூட் சொல்லி கொடுத்தாலும் தெரியாது, கிருஷ்ணன் ஊதினா எல்லாரும் பார்த்து ஊத ஆரம்பிச்சுடா, கிருஷ்ணன் பலராமலாம் ஃப்ளூட் வாசிப்பாளாம். அது போல இவாள்னா சிறுசனையும் அந்த வேணு எடுத்துட்டு தான் அங்க போவான். இந்த வேணு இல்லாம பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் இருந்ததே கிடையாது, கடைசியில அவன் இங்க மதுரைக்கு போகும்போது வேணு எடுத்துன்னு போல இங்கேயே வச்சுட்டு போயிட்டான். அது பிருந்தாவனத்துல இன்னைக்கும் அந்த வேணு அவன் கேக்குறதுன்னு சொல்றா, ஏன்னா அது ரொம்ப விசேஷமான இது. அந்த வேணு அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பக்தர்கள் எனக்கு வேணும், அவன் ஹதயம் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு கேட்டானா, அதனாலதான் வேணும்னு வச்சிருக்கான். அங்க பார்த்தா அந்த வேணு வாதனம் பண்றதுக்கு நிறைய கூப்பிட்டு குழந்தைகளோட சேர்த்து எல்லாம் புலாங்குழல் ஊதுறானா, புல்லாங்குழல் ஊதி நம்ம மயக்க மாட்டானா, கேட்கணும் இல்லையா, கண்ணு குழந்தையாக மீண்டும் கண்ணன் திறக்க மாட்டானா அப்படின்னு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது போல ஒவ்வொன்றும் அதை நினைச்சு நினைச்சு பாக்கணும். அப்போ அதை ஊதுறானா சிலசமயம் என்ன பண்ண, அதாவது க்ஷேபனகம் அந்த கவன் கட்டி விளையாடுறதுப்பா, அந்த மாதிரி ஏதோ கட்டின்னு குழந்தைகள் இங்கே ஒரு இதுல அடிக்கும், அடிச்சு அங்க போய் ஏதோ ஒன்று அடிக்கும் இல்லையா, அந்த கயிறெல்லாம் கட்டி அதுல கல்லு வச்சு அடிச்சு ஏதோ பண்ணுவாள், அதுக்கு என்னமோ சொல்லுவான். அந்த மாதிரி அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுறானா. அப்புறம் இந்த சலங்கையெல்லாம் கட்டிட்டு டான்ஸ் ஆடுவானா, அது வேற ஆடுவானா. சில சமயம் வேஷம் போட்டுக்குமா, ஒண்ணு பசு நான் தான் பசுமாடு நீ தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லுமா, இது பசுமாடு மாதிரி குழிஞ்சிடுவாரோ அது ரிஷபம் மாதிரி குழிஞ்சு ரெண்டு சண்டை போடுமா, அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுவானா. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறாப்புல. அப்புறம் என்ன பண்ணுமா, அங்க குயில் கூவித்தினா அதை பார்த்து உடனே கூவும், மயில் ஆடித்தினா அதை போல ஆடும், என்னென்ன அனிமல்ஸ் என்னென்ன நேச்சுரலா ஒரு இது பண்றதோ அதை பார்த்து 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 மிமிக்ரி. இந்த மிமிக்ரி கிருஷ்ணனுக்கு 64 கலைகள் சொன்னோம் இல்லையா, இதுல 64 கலை லிஸ்ட் கொடுத்துருக்கா, நமக்கு சொல்ல கூட தெரியாது, அத்தனையும் தெரியும் இல்லையா. அகில அகில கலா ஆதி குருகு நனர்த்த அப்படிங்கிற இதுல அந்த காலை நடத்தின சொல்லும் போது அகில கலா ஆதி குருகுங்கிற அகில கலைகளுக்கும் ஆதி குருவான அவன் ஆடினான், அதுதான் விசேஷம். அங்க நாம ஆடுறது ஒண்ணும் பெருசு இல்லை, நாம ஆடுவோம் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, இது இது முக்கியம். அதனாலதான் சொல்ல சாதாரண பிராகிருதம் எதா செய்யறதுகோ, சாதாரண பிராகிருத மனுஷா சாதாரண மனுஷா என்னென்ன பண்ணுவாளோ அந்த மாதிரி, சாதாரண குழந்தை என்ன பண்ணுவோ அந்த மாதிரி, ஆனா ரொம்ப இன்னோவேட்டிவா கண்டுபிடிச்சு எல்லாரையும் சுவாரஸ்யமா வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணு. என்னவோ குழந்தைகள் விளையாடுறது, அவ பாட்டுக்கு எங்கேயோ இருக்கா, யார் ரொம்பக்கும் போகல, இருக்க நிம்மதியா இருக்க வேண்டியதானே, இது கொடுக்கறது இல்ல, சில பேருக்கு வைத்தரிசல் எவ்வளவு பேருக்கு இருப்பா. அதனால ஒரு அசுரன் வராங்க, வத்சாசுரன் பேர் அவனுக்கு, வத்சன கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி வேஷத்துல தானும் வந்து அந்த கண்ணுக்குட்டியோட குரூப்ல சேர்ந்து விடுறான். இத்தனை கண்ணுக்குட்டி இருக்கட்டும், அதுல ஒரு கண்ணுக்குட்டி வெளியிலேருந்து வந்து வேஷம் போட்டு வந்தா அதை டான்னு அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு தெரியாதா,
உடனே பலராமர் கூப்பிட்டு பார்ப்பாரு, அதை பத்தியா பத்தியா அப்படின்றாரு. என்னதான் பாரு, இது இது நம்மளது இல்ல, அது இது வேற வெளியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்துருந்தான். உடனே அவ அதை வச்சிருக்கு. அது வந்து ஒண்ணும் அவனுக்கு தெரியல, இவன் நம்மள பாத்துட்டானு, இவளோட கூட அப்படியே வருவா கிட்ட நன்னா உதச்சி அவளை அடைச்சு விடலான்னு இது நினைச்சும் போயின்னு இருக்கு. நினைச்சுக்கோ வரும் அப்படிங்கிறான். அப்புறம் என்ன நினைச்சு முள்ள அவன் கிட்ட போற, தம் வத்சரூபினம் வீக்ஷ வத்ச யூதகத்தின் அருகி தர்ஷயன் பலதேவாய சனேகி முக்த இவ ஆசதத். சின்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கிட்ட போறானா, அது முன்னால போயிட்டே இருக்கு. என்ன பண்ணா, பின்ன கால எடுத்து இப்படி ஷார்ட் அப்படி விசிறி அடிக்கிறான். அத இந்த பின்னால கால் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சி அப்படி ஷார்ட் விசிறி அடிச்ச உடனே அங்க விளாம்பரம் ஒண்ணு இருக்கு, கபித்தம். கபித்தம் அது அந்த விளாம்பழம் சொல்லுவோம் இல்லையா, அந்த விளாம்பழம் வந்து அது ஏன் யானை விளாம்பழம் சாப்பிடுறது எப்படி தெரியுமோ, ஐயோ எதை சொல்றது, அதுக்கு கபித்தம் அப்படின்னா கஹா பித்தகா, உனக்கு பித்தம் எங்க போச்சு, அது சாப்பிட்டாலே பித்தம் தீருமா, அதனாலதான் அது கபித்த பழம்னு பேரு. பித்தத்துக்கு கூட எது நல்லதுன்னா சொல்ற அந்த பேர்லயே எல்லாம் வச்சிருக்கான். அது வந்து யானை என்ன பண்ண முழுஷா, அதை விழாம விரியாம அதை எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கிறா போல, போட்டு அப்படியே வச்சுக்கும். எடுத்து பார்த்தா அது எங்க உடஞ்சிருக்குன்னே தெரியாத, உள்ள ஒண்ணுமே இருக்காது, காலி ஆயிடும். எல்லா ஒரு அனிமல்ஸ்க்கு ஒரு நேக் பாருங்க, பகவான் எப்படி கொடுத்துருக்கான். நாம அதை விளாம்பழத்தையோ தேங்காய போட்டு பட்டு பட்டு அடிச்சு அதை உடச்சு நாலா பக்கம் சிதறி அதுல இருக்கிறது ஒண்ணுமே வராம எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா பாருங்க எத்தனை அழகா இயற்கையோட அவ எத்தனையோ இது பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த கபித்த விருட்சம் ஒண்ணு இருந்தது. இவன் என்ன பண்றான், அந்த நன்னா சுவட்ட படாம அடிச்சப்ப இவனோட இது மோட்சமும் ஆச்சு. அங்கிருந்து விளாம்பழமும் கீழே நிறைய விழுந்தது, விளாம்பழத்தோட கீழே விழுந்தான். குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், அட நமக்கு பழம் கிடைச்சு கொடுத்தே அப்படின்னுட்டோம். இதுகெல்லாம் போய் அந்த பழத்தை அது பண்ணிட்டு அவசரம் போயிட்டான் அப்படின்னு தெரியுது. அப்புறம் தேவர்கள் வேற அங்க காத்துருக்க, அவ புஷ்பம் மாறி கொள்கிறா அங்கிருந்து. எல்லா பிராணிகளையும் காப்பாத்துற அந்த பகவானே தானே கண்ணு மேய்க்கிற ஆயர்களா போயிட்டு காத்தால சாப்பாடு எல்லாம் வேற எடுத்துன்னு போவோம். காத்தாலேயே போயிடுற, வேலைக்கு போனா சாப்பாடு அப்போல இருந்து லஞ்ச் பேக் பேக் பண்றது அம்மாக்கு. இன்னைக்கு வரைக்கும் உடல கிருஷ்ணனுக்கு முதற்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து கொண்டு அவாவா அம்மா அவாவா என்னமோ அவாட்ல என்ன கிடைக்கிறதோ அது பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அது மாத்திரம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்னாச்சு, ஸ்வம்சம் வத்சகுலம் சர்வே பாயிஷ்யந்த ஏகதா கத்வா ஜலசயாபியாசம் பாயித்வா பபுர்ஜலம். எல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, எல்லா அதை எடுத்துன்னு போகும், அங்கங்க வச்சுக்கோ சாப்பிடும். அங்க எமதில் நிறைய தண்ணி இருக்கும், இப்ப மாதிரி தூஷித்தமா இருக்காது. இப்ப எல்லாம் ரிவர் தண்ணி குடிக்கணும்னு பயமா இருக்கு இல்லையா, நம்ம ஊருக்கு ஏதாவது வந்தா அவ ஊர்ல இருந்து தண்ணி தண்ணி முதற்கொண்டு தூக்கிட்டு வரா அப்படி இருக்கு. இப்போ இப்போ பயமா இருக்கு குடிக்கணும்னா, அந்த மாதிரி முன்ன அப்படி இல்லை, எல்லாமே சுத்தமா இருந்தது இல்லையா. அப்போ அழகா எல்லாம் சாப்பிட்டுட்டு கண்ணுகள் எல்லாம் மேய்த்து விட்டுட்டு இது பண்ணி அந்த நதியிலிருந்து அப்படி தள்ளி தண்ணியை குடிச்சிட்டு அங்க சந்தோஷமா இருக்கிறச்சு. அந்த குழந்தை அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு குழந்தை அந்த கண்ணுக்குட்டி இல்லாம தண்ணி குடிக்க வச்சு தானும் குடிக்கச்சு. அந்த குளத்துங்கடையில அங்க பாக்குறா கொஞ்சம் தூரத்துல இவனை கொல்றதுக்கு நே வருவா பாருங்க. இப்பதான் வச்சாசுரன் வந்தான், அவன் போயிட்டான். இன்னொருத்தவரான் இவன் யாருன்னா பகாசுரன் பேரு. இந்த பகாசுரன் வேற, அந்த பீமன் இது பண்ண பகாசுரன் வேற. இங்க பக்கம்னா கொக்குன்னு அர்த்தம், கொக்கு ரூபத்துல புதுசா ஏதோ ஒரு மலை சிகரத்தையே பொழந்து கீழே விழுந்தா மாதிரி அவ்வளவு பெருசா ஹியூஜா இருக்கான். அவன் ஒருத்தன் இருக்கான், அங்க உட்காந்துருக்கான், பூதம் மாதிரி இருக்கான், கொக்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். இவன் யாரு தெரியுமோ, இந்த பூத்தனியோட அண்ணா, இந்த அகாசுரன் பூத்தனியோட தம்பி. அக்கா அகா பக்கா இவெல்லாம் குரூப். சோ இவனுக்கு எரிச்சல், இந்த மாதிரி எப்படியாவது பண்ணிடணும்ன்ட்டு நான் கொண்டு விடுறேன்ட்டு பெரிய கொக்கு ரூபம் எடுத்துன்னு அங்க வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், அங்க பாத்துருக்கு இவன் எல்லாரும் அங்க வர, அவன் கிருஷ்ணனுக்கா தானே காத்துன்னு இருக்கான். மேது இவன் அந்த குழந்தை எல்லாம் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வரும்போது ஓடி வருது. அந்த உடனே குழந்தை எல்லாம் பயந்துடும், கிருஷ்ணன் பயப்பட மாட்டான், எல்லா குழந்தையும் பயப்படுறது. எல்லா குழந்தையிலும் பயந்த உடனே அது அவன் ஓடி வரான். ஓடி வந்து என்ன பண்றான், அவனுக்கு வாய் எப்படி இருக்குன்னா இந்த கீழழகு கீழே பாதாளத்தை தொடுற மாதிரி இருக்கான், மேல் அழகு ஆகாசத்தை தொடுற மாதிரி இருக்கான். அவ்வளவு பெருசு, அத்தனை ஹியூஜ் இந்த குழந்தையும், அத்தனை குட்டி குழந்தை இல்லையா. அழகா அங்கேயும் வரான், அப்படியே அந்த கிருஷ்ணன் எடுத்து வாயில போட்டு முழுகிறான். இந்த வாயில அவன் போட்டுட்டானோ இல்லையோ நடுங்கி போயிட்டாவான். ஐயோ நம்ம கிருஷ்ணனுக்கு முழுகிட்டாலே என்ன பண்றது, எல்லாம் கத்து கத்துக்கத்துன்னு கத்துறது, உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். இவனை முழுங்க முடியுமா, இவனே மலை முழுங்கி, இவனை யாரு முழுங்க முடியும், அவனுக்கு அது தெரியலையே. அதனால பெரிய கொக்கு முழுங்கிடுதே அப்படின்னு விட்டு உடனே பயந்துடுத்து எல்லாரும் பாதி பேர் மூச்சு போட்டு விழுந்துடுறா. இவன் போய் அவனை இது பண்ண முடியுமோ அப்படிங்கிறச்சு என்ன பண்ணா, கிருஷ்ணன் என்ன பண்ணா, உள்ள போன உடனே நெருப்பு, யாரோட முகத்துல இருந்து நெருப்பு வரும், அக்னி பகவானே இருக்கானோ அந்த நெருப்புனால அவன் வாயில தகிக்கிறான். அது முழுங்கலா நீங்க போனாக்க அந்த சூடு தாங்கல, காஃபி கொஞ்சம் சூடானாலே இங்க போனா முழுங்கவும் முடியாது துப்பவும் முடியாது, ரெண்டு கிட்டாலும் திண்டாடும் இல்லையா சாதாரணமா. அப்படி இருக்கே அப்படி இந்த பகவான் அப்படியே அக்னியாவே ஆயிட்டு, அக்னி அவனை சுடு பொசுக்கும் போது இந்த தொண்டையெல்லாம் அப்படியே பொசுக்கி போயிட்டா போல இருக்கு. அவனுக்கு சூடு தாங்கல, வெளியில கக்கி விட்டுறான்.
வெளியில கக்கி விட்டு ஆட வந்துட்டானே பாக்குறதுல அது என்ன பண்றது அதுக்கு மறுபடியும் அந்த அழகால குத்துறதுக்கு வருது. குத்திட்டு மறுபடியும் அவன் தூக்கறதுக்கு போறது. அவன் என்ன பண்ணா அந்த கீழ் அழகல காலை வச்சு பிடிச்சு விட்டான். அப்புறம் மேல் அழகு இருக்கு இல்லையா, அதை அப்படி மேல தூக்குறான். புள்ளின் வாய்க்கேண்டானே கொல்லா அரக்கனை பார்த்தல இதுதான். அந்த புள்ளின் வாய் புள்ளுன்னா வேர்டு, அதோட அந்த வாயில அந்த அழக கீழே காலை வச்சுட்டு மேல அதை வச்சு அப்படி புழிச்சு இழுக்கிறான் பாருங்க, அதுக்கு எவ்வளவு பெருசா இருக்க. இவன் அப்படி இழுக்கிறச்சே அதை அப்படியே கிழிச்சுடுறான். என்ன பண்றது, என்ன ரெண்டுத்தையும் அவன் என்னதானே முழுங்கணும் இந்த இதை முடிக்கணும் முடிக்கணும்னு பாக்குறேன், இந்த இதை தூக்கவே முடியல. அதையும் மேல அப்படி பண்ணிடுறான், அப்படியே கிழிச்சுடுறான். புள்ளின் வாய் கீன் தானே பொல்லாரக்கனே அதான் பாடுறான். அந்த அதை பண்ண உடனே அந்த கொக்கு அவ்வளவுதான், அவனை பகாசுரன் கம்சனோட ஃப்ரெண்டு தானே, அதனால அவனை கிழிச்சுட்டு எப்படின்னா எப்படி கிழிச்சான் அப்படின்னா ஒரு புல்லு அப்படி கிழிக்கிறா போல. இந்த புல்லை கிழிக்கிறதுல கிருஷ்ணன் எக்ஸ்பர்ட். ஜராசந்தன் வதத்துக்கு பீமனுக்கு காமிச்சா பத்தலா, அழகா ஒரு புல்லு எடுத்துட்டு புல்லு எடுத்து இது பண்ணிட்டு கிழிச்சு போடணும், கிழிச்சு போடுச்சு எப்படி பண்ணணும் உல்டாவா போடணும், அதெல்லாம் அழகா அதை புல்லை அப்படி கிழிச்சு அப்படி போடுறானோ இல்லையோ, அதை பழக்கம் அதை முதலே பண்ணிட்டு விட்டான், இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு விட்டான், அப்புறம் பண்ணணுமே. அதனால இங்க பண்ணி அவனை கிழிச்சு போட்டாச்சு. அதனால அப்போ சொர்க்கவாசிகள் தேவர்கள் மறுபடியும் பாக்குறா, எல்லாரும் இருக்கிற புஷ்பங்கள்லாம் வச்சு இறச்சி பூஜை பண்றா, ஸ்தோத்திரங்கள்லாம் பாக்குறா. அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணும் புரியல, எப்போயும் இது பண்ணினாலும் எங்க இருந்தோ பூவெல்லாம் போட்டுறதே அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு. பாகாசுரன் வாயிலேருந்து வந்துட்டு தம்ப இதுக்கு வந்தவொடனே கிருஷ்ணரை கட்டிட்டு, அப்பாடா ஒண்ணும் ஆலயம் எனக்கு உள்ள போனியேடா என்ன ஆச்சரியம் எல்லாம் கடை கடையே பாக்குறது பாவம் ஒன்னும் ஆல நன்னா இருக்கேன் அப்படின்னு விட்டா. ஆச்சரியமா போயிடுது. போ வீட்டுக்கு ஓடி வந்து பாரு, இன்னைக்கு ஒரு குக்கு வந்து முடிஞ்சுது அது முழுங்கிது அதெல்லாம் சொல்றேன். வீட்டுக்கு வந்ததும் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லணுமோ இல்லையோ, அதெல்லாம் சொல்றாளா. அப்பாட நல்ல வேலை ஒன்னும் ஆகல, இங்க வந்த உடனே மறுபடியும் ஏதோ ஆரம்பிச்சு விடுதே, பரவாயில்ல பரவாயில்ல, இந்த குழந்தைகளுக்கு கெட்டவாள்லாம் வந்தா கூட இது என்னமோ தெரியல, கெட்டவாள்லாம் கோரமா இருக்கிறவாள் இந்த குழந்தை கிட்ட வந்து என்னவோ பண்ண பாக்குறான், அவளால ஒண்ணுமே பண்ண முடியறதில்ல, ஒரு கெடுதலும் பண்ண முடியறதில்ல, நல்ல வேலை பகவான் நம்மள குழந்தையில காப்பாத்திடுறான் அப்படின்னு அந்த கதையெல்லாம் பத்தி பேசிட்டே இருக்கலாம். அதுல இந்த இடத்துல ஒரு பதம் போடுறார் பாருங்க அந்த ஸ்லோகத்துல, அஹோ பத அஸ்ய பாலசிய பகவோ மிருத்யவோ அபவன், பகவோ மிருத்யவோ அபவன், எத்தனையோ வாட்டி அவனை போடுறதுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டா. அப்யாசித் அப்ரியம் தேஷாம் கிருத்தம் பூர்வம் எதோ பயம், அதாப்பி அதான் சொல்லிட்டே அவனுக்கு எத்தனை வாட்டி வந்தா மிருத்யு வரா மாதிரி கிட்ட கிட்ட வந்தது போயிட்டு. அஹோ பிரம்ம விதாம்பாச்சோ நாசத்தியாக சந்தி கரகிச்சது, கிரகாச்சரிய மாதிரி பிரம்ம வித்தான அந்த ரிஷிகள்லாம் வந்து எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணிருக்கா, அவள்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி குழந்தை நல்லா இருப்பான்னு சொல்லியிருக்கா, அது பொய்யா போகுமா, நல்ல வேலை ஆபத்தெல்லாம் வருது ஆனா விலகி போயிருது, நல்ல வேலை நம்ம குழந்தை பகவான் காப்பாத்தான். கர்ப்போ யதாக பகவான் அன்பபாவி ததை வதது, அவர் சொன்ன மாதிரியே தான் ஆயின்னு இருக்கு அப்படின்னு அதை பத்தி எல்லாம் அவ பேசிட்டு இருக்கானா. இதி நந்தாதையோ கோபாகா கிருஷ்ண ராம கதா முதா, சந்தோஷத்தோட ராமகிருஷ்ணரோட அந்த கதையெல்லாம் பத்தி அப்போதான் அப்போதான் வந்தாலே அவ ஒன்னு சொல்லி சொல்லி பாத்துக்கிறான். சொல்லி என்ன பண்ணினா, குர்வந்தோ ரமமானஷ நாவிந்தன் பவவேதனம், பியூட்டிஃபுல் ஸ்லோகம். நாவிந்தன் பவவேதனம் அப்படின்னு பவான சம்சாரம், வேதனான துக்கம், சம்சாரத்துல துக்கம்ன்றது இருக்கதா இருக்கும். சம்சாரம்னு வந்ததுக்கு அப்புறம் எப்பவும் சௌக்கியமாவே இருப்பேன், எப்பவும் சந்தோஷமாவே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு துக்கமா இருப்போம், எல்லாத்தையும் நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசு பக்குவப்படுத்திக்கிறது தான் லைஃபே இருக்கு இல்லையா. எவ்ரி திங் இஸ் குவஸ்டன் ஆஃப் ஆட்டிடியூட்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த ஆட்டிடியூட பத்தி இங்க சொல்ற. குருவந்தோ ரமமானாஷ நாவிந்தன் பவவேதனம், அவளுக்கு என்ன ஆச்சு, சம்சாரத்துல துக்கம் இருக்கு கஷ்டங்கள் வருது, ஆனாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டம்னா அவ உணரலையாம். ஏன், கிருஷ்ணராம கதாசிரன்வன் ராமகிருஷ்ணரோட கதையெல்லாம் கேட்டுட்டு இந்த குழந்தைகளோட சரித்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருந்து நல்ல வேலை போச்சுட்டாப்பா அப்படின்னு அதே திருப்பி பேசிட்டு அவளுக்கு அதுல சந்தோஷம்தான் வருதே தவிர, ஐயோ சம்சாரம் ரொம்ப கஷ்டம் எப்படாப்பா போறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நம்ம தான். அதனால அவ அதுலயே சந்தோஷமா இருந்தா. நாவிந்தன் பவவேதனாம் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பதமும் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இது சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்றா இந்த குமார இப்போ குமார பருவம்னா ஒரு அஞ்சு வயசுக்கு மேல அப்படி வரும்போது, அஞ்சு வயசுக்குள்ள அந்த மூணுல இருந்து அஞ்சு இப்படி ஆயிட்டு இருக்கும் போது வருதோ இல்லையோ, அந்த அதை என்ன பண்றா ஒளிஞ்சு விளையாடுறது, அப்புறம் டேம் கட்டுறாளாம், மண்ணை வச்சு இப்படி பில்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், குரங்கு மாதிரி மர்க்கட்ட உட்பல உட்பலாதி உட்பலன்னு குரங்கு மாதிரி குறிச்சு குறிச்சு தாவி தாவி போறதான், இங்க இருந்து தாவி மரத்துல உணகிறோம், உன்ன நான் தான் குறைந்தேன் தலையில தொங்குடா அப்படிங்கும் தொங்கும். சோ வாழை ஆட்டமே வாளுக்கு பதிலாக கையை போட்டு இப்படி ஆட்டின் இருக்கும், இல்லைன்னா ஒரு எதையான ஒரு நோட் மாதிரி எதையோ கட்டிட்டு அதான் வாழைன்னு ஆட்டின் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன இயற்கையில பாக்குறதோ அதெல்லாம் பண்ணி 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 ரொம்ப சந்தோஷமா கோகுலத்துல பிரஜே கௌமாரம் ஜஹரது அந்த இது ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்ப அகாசுர மோட்சத்துக்கு வரப்போற, அகாசுர அகா அப்படின்னா பாவம்னு அர்த்தம், அகமே அந்த பாவங்கள் வந்து அசுர ரூபம், அசுர ரூபத்துல வந்து விடுத்தோம், அதை இப்போ இந்த இடத்துல சொல்றாரு. இந்த 12வது அத்தியாயத்துல அகாசுர மோட்சம் சொல்ற,
क्वचित् वराशया मनोदत रजात प्रातः समुत्थाय वयस्य वत्सपान् प्रबोधयन् शृंगरवेण चारुणा विनिर्गतो वत्सपुर सरोहरिः. அழகா விடிவாலம் எழுந்துட்டேன் ஒரு நாளைக்கு, இன்னைக்கு காட்டுக்கு போய் நம்மளாம் அங்க போய் சாப்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கோகுலத்துல இருந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் எழுப்பி இந்த கண்ணுங்க இந்த கொம்பு வாத்தியம் அந்த வாத்தியம் என்னென்ன எடுத்துக்கணுமோ எல்லாத்தையும் ஊறி பரம்பு கொம்பு புல்லாங்குழல் அது இது டப்பா சாப்பாட்டு டப்பால இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்தோஷமா ஆயிரக்கணக்கா இந்த கண்ணு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் அழிச்சுட்டு அதுங்களையும் வச்சுட்டு விடிகாலம்புரை அலம்பி அந்த கும்பலை சேர்த்து அந்த கோஷ்டியோட கிளம்பிட்டான். விளையாட்டு இங்க போனாலும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. அங்க என்ன பண்ணா, அங்க இருக்கிற வாழ்க்கைலாம் என்னன்னா, கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுவான். அந்த நம்ம ஒரு அந்த அதாவது பலப்பலான்னு போட்டுப்பா இல்லையா, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டோம். அது வந்து காக்கா பொண்ணு சொல்லுவோம். காக்கா பொண்ணுன்னா என்ன சொல்றது, ஒரு ஷைனிங் மெட்டீரியல் மாதிரி ஒண்ணு இருக்கும், பல பல பலபலான்னு இருக்கும். அவனுக்கு அந்த எல்லாமே அந்த ஹர்ப்ஸ்ல இருந்துதான் அது அப்படி பிழிஞ்சு அந்த கலர் வரும் இல்லையா, அதெல்லாம் பூசி விடுவான். அப்புறம் அந்த இது மாதிரி பலப்பலாம் இருக்கு அதெல்லாம் அப்படி தூவி விடுவான். அப்படியே மேக்கப் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிப்பான், ஏற்கனவே நல்லா இருப்பான். இதெல்லாம் வேற போட்டா கேட்கணுமா, அந்த மாதிரி அலங்காரம் பண்றதுன்னு எல்லாமே இன்னோவேட்டிவ். அந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி அழிச்சு போறாளாம். தான் கூட எல்லாத்தையும் போட்டுக்கிறான். அப்புறம் இருக்கிற பூ காய் இதெல்லாம் கொத்து கொத்தா பறிச்சு அதெல்லாம் சொருகி அவன் தலையில சொருகி தாங்களும் போட்டுட்டு மாலையெல்லாம் போட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்க. அப்புறம் அவ அந்த இது மாதிரி அந்த பாண்டம் அதாவது சிக்கன் அந்த ஊரி மாதிரி கட்டி அதுல ரெண்டு மூணு நம்ம டிஃபன் கேரியர் எடுத்துன்னு போவோம் இல்லையா, ரெண்டு டப்பா மூணு டப்பா நாலு டப்பா. அந்த காலத்துல டப்பா அந்த மாதிரி டப்பா கிடையாதே, அதனால ஒண்ணு மேல கட்டி எடுத்துன்னு போவாளாம். அதெல்லாம் பாருங்க எல்லா ஐடியா அங்கே இருந்தா வந்தது. அதை வந்து பண்ணி எடுத்துன்னு போறாளாம். அதை வந்து ஒழிச்சு வச்சிருவா. இந்த குழந்தைங்க எங்க அப்படின்னு, ஐயோ நான் இங்க வச்சு என்னடா காணுமே அவன் தேடும், அதை ஒழிச்சு வச்சிருக்கோம் இன்னொன்னு. அது அதெல்லாம் பார்த்து ஒரு விளையாட்டு சிரிச்சு இந்த மாதிரி பண்றச்சு. எல்லாரும் இந்த கிருஷ்ணனை தொட்டு விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை. நான் தான் முதல்ல தொடுவேன், நீ எங்க நில்லு, நாங்கெல்லாம் ஓடி வருவோம், நாங்க தான் முதல்ல ஒன்னு தொடுவோம் அப்படி. அதுல ஒரு விளையாட்டு, கிருஷ்ணனை தொடர்ந்து ஒரு ஆசை. அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு வண்டுகளோட பாடிண்டு கோயிலோட கோவிண்டு பேர்ட்ஸ் எல்லாம் போகும்போது அதோட ஷேடோ போறது இல்லையா, அதை அதை பிடிக்கிறா போல கீழே ஓடிட்டு அது போல என்னென்ன உண்டோ அத்தனையும் என்ன அது என்ன புண்ணியம் பண்ணாலும் எத்தனை ஜென்மத்தை புண்ணியம் பண்ணாலும் கிருஷ்ணனோட எல்லா விதமான விளையாட்டையும் விளையாடி அந்த குழந்தையில அவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்படிங்கிறார். அழகான ஸ்லோகங்கள் நான் உங்களுக்கு அதை அப்படியே சொல்றேன். என்ன மாதிரி எப்படி இந்த பாக்கியத்தை நம்ம எப்படி வர்ணிக்க முடியும், இதை சொல்லவே முடியாது. அதனால அப்பதான் இந்த குழந்தை இவ யாருக்கு என்ன தொந்தரவு பண்ணா, இவ யாரையும் விளையாட்டுக்கு கூட யாரையுமே தொந்தரவு பண்ணல, ஒண்ணுமே இருக்கிறத வச்சுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல, என்ன இருக்கோ அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கா. எப்படி ஹாப்பியா இருக்கணும்னு உலகத்துக்கே காமிக்கிறான். அந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிறது கூட பொறுக்கால வைத்திருச்சு பிடிச்சு இருக்கா பாத்தா அவள் தான் அசுரா. அப்பெல்லாம் அசுரான்னு இருந்தா இப்ப வந்து நம்ம அசுரான்னு நினைச்சுக்கணும் இல்லையா, அப்படிலாம் கொம்பு வச்சு எல்லாம் வரமாட்டான். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க அகாசுரன் அவன் காத்துட்டு இருக்கான் இல்லையா, இதை வந்து அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு பொருட்கள கம்சன் நினைச்சிருக்கான் இல்லையா, இந்த பூத்தனா பக்கன வாழ்க்கைலாம் தம்பின்னு சொன்னேன் இல்லையா, இவன் தானே என்னோட பிரதரை கொன்னான், என் சிஸ்டர் கொன்னான் அப்படின்னு எனக்கு ஆத்திரம். அதனால இரு என்னை விட்டுட மாட்டேன், நான் கொண்டு விடுறேன், இவனோட பிரதர் பலராம இருக்கா இல்லையா, அதை சேர்த்து கொள்றேன் அப்படின்னு வேற நினைச்சுக்கிறானா. அதனால ரொம்ப நினைச்சுக்கிறான். அங்க வந்துட்டு இவாள் அங்க விளையாடுறதான் அங்கேருந்து பாத்துடுறான். வந்துட்டு அந்த மலை எல்லாம் இருக்கு இல்லையா குட்டி குட்டியா, அந்த மாதிரி அந்த மலை மேல இவன் வந்து ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பெருசா மலை மாதிரி ரூபம் எடுத்துட்டு பெருசா சரீரத்தை வச்சுட்டு அங்க அந்த அது மேல வழியில படுத்து விட்டான். பதி விஷயத்தை அப்படிங்கிற வழியில படுத்தணும், அவளை முழுங்கணும் அப்படின்னு. ஏன்னா அவ போற வழியில அப்படி குறுக்க படுத்துட்டு இருக்கான், அது தன் வழியா தானே போகணும்னு. அவன் மலை மாதிரியே ஷேப்ல அப்படி வச்சுட்டு வாய் அப்படி பெருசா வேற திறந்துட்டு படுத்துட்டு இருக்கான். இந்த குழந்தைகளுக்கு அது முதல்ல தெரியல, பெரிய பாம்பு ஏன் இங்க வர்ற ஒரு பாம்பு மாதிரி ஒரு மலைடா அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. ஏ நேத்துக்கு இந்த மலை இல்லையே, இன்னைக்கு புதுசா வந்திருக்கே, எப்படி வந்தது? எங்க பாட்டி சொன்னா முன்ன வந்து மலையெல்லாம் பறக்குமா, ரெக்க இருந்துதான், அதனால பறந்து பறந்து வந்திருக்கு இல்லையா, அது போல எங்க இருந்தோ பறந்து வந்திருக்கும் அது அப்படிங்கிறது. இன்னசென்ட்டா அப்படியே பேசிட்டு இருக்கு இல்லையா, அங்க அந்த மலை மாதிரி அந்த அவசரம் வந்து படுத்துட்டு இருக்கான். மலைப்பாம்பு மாதிரி இருக்குடா, மலைப்பாம்பு மாதிரி இருக்கிற மலைடா அது, மலைப்பாம்பு இல்ல அப்படின்னு ஒண்ணு தைரியம் சொல்றது. எப்படியும் வழியில இருக்கு, இதை தாண்டிட்டு தானே போனோம், இது குகை மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம வேணா மலை குகையா இருக்குமோ என்னமோ, சரி பாக்கலாம். அப்படி எப்படி இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கானே நமக்கு, அவன் வந்தா நமக்கு என்ன பயம், அந்த தைரியம் அது வேணும். கடைசி வரைக்கும் நமக்கு அந்த தைரியம் இருக்கணும், பகவான் இருக்கான் காப்பாத்துவான் தைரியம் இருந்தா எங்க வேணா போங்கோ, உண்மை ஆகாது. நம்ம தான் தனியா நாம தான் ஏதோ பண்றோம்னு நினைச்சுட்டாதான் நமக்கு வர ஆபத்தெல்லாம் இல்ல. அவன் வரான் அப்படின்னாக்க அவங்க பின்னால எங்கேயோ இருக்கான்,
இதுங்கெல்லாம் முன்னால போயிருது. முன்னால போற குழந்தையெல்லாம் என்ன பண்ணுது, மலைப்பாம்போட வாய் மாதிரி இல்லடா, இது என்னது குகை மாதிரி இருக்கே, மலைப்பாம்போட வாயா இருக்குமோ அப்படி ஒரு பயந்த குழந்தை ஒண்ணு இருக்கு. இல்லடா ஒருவேளை அது மலைப்பாம்போட வாயா இருந்தா, இன்னொன்னு சொல்றது எதுவா இருந்தா உழைக்கிறடா, நம்ம கண்ணான கூப்பிட்டா வந்துடுறானே, அவன் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பயம். இந்த இதுதான் இதுதான் அப்சல்யூட் சரண்டர். இந்த விசுவாசம் வேணும், இந்த விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா எங்க இருந்தாலும் கண்ணன் காப்பாத்துவான் இல்லையா. அதை சொல்றது ஆமாடா இங்க பாரு அப்படின்னு முதல்ல ஒண்ணு போறது, முதல்ல ஒண்ணு அந்த வாயில அது பண்ணும்போது அவர் பெருசா வாயை திறந்துட்டு இருக்கா இல்லையா, அவ்வளவு பெரிய பெரிய அது மாடுகிடு எல்லாம் போகணுமே, இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் ஓட்டிட்டு போகணுமே, இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ள இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். உள்ள குகை நினைச்சு எனக்கு போச்சு, குகை மாதிரி இருக்கடாச்சு ஒண்ணு சொல்லி, ஒரு மாதிரி சூடா இல்ல, ஆமா குகைக்குள்ள காத்து வராதோ இல்லையோ சூடாதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. இன்னொன்னு சொல்லு, இங்க பாரு இங்க எல்லாம் கல்லு 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 கூர் கூறா இருக்கு பத்தியா, அந்த கல்லெல்லாம் இதெல்லாம் பல்லு மாதிரி இல்லடா, பாம்போட பல்லு மாதிரி ஒரு பயம் இல்லடா, மலையில அந்த குகையில கல்லு இருக்கோ இல்லையோ அது கூறா இருக்கு, ஒண்ணு பயப்படாத இன்னும் கொஞ்சம் போலாம் அப்படின்னு கொஞ்சம் போகுது. அப்படி போகும்போது என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குடா, ஒரு வெளிச்சமே தெரியலையே, குகைக்குள்ள போச்சு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறச்சு ஒண்ணு சொல்றது இல்ல, நம்ம கிருஷ்ணனை கூப்பிட்டு விடலாம், அவன் வந்துட்டு நமக்கு தைரியமா இருக்கும், பின்னாடி திரும்பி பார்த்தா காணும். உடனே எல்லாம் என்ன பண்றது ஒண்ணு சொல்றது, இது பாரு நம்ம வந்து நாமளே இப்படி சத்தம் போடாம போகக்கூடாது, எங்க எதுவாக இருந்தா கூட நம்ம கையை தட்டிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணகானம் பாடும்போது கிளாப் பண்ணுங்கோ சொல்றா இல்லையா, பகவான் நம்ம சங்கீர்த்தல இது கிருஷ்ணாராமா கோவிந்த், சின்ன குழந்தைக்கு சொல்லித்தரேன் இப்படி இப்படிதான் சொல்லித்தரும் கிருஷ்ணாராமா கோவிந்த, அது சொல்றதா இல்லையா, அது சொன்ன உடனே நம்ம மூஞ்சி பார்த்த உடனே அதை தட்ட ஆரம்பிச்சுடுறது. அந்த தட்டிண்டு நாமத்தை சொன்னேன்னா உங்களுக்கு பயம் இருக்காதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லித்தரேன் நம்ம சம்பிரதாயம், இந்த குழந்தை கடைப்பிடிக்கிறது அந்த குகை வழியா போகும்போது கையை தட்டிட்டு கையை தட்டிட்டு எல்லாம் சத்தம் போட்டுட்டு கிருஷ்ணா பேரை சொல்லிட்டு போயிட்டு இருக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிருஷ்ணா இங்க பாரே வாய நீயோன்னு கத்தின உடனே அவனுக்கு கேட்டு தெரியும் இல்லையா, ஓடி வரான் அவன் வரத்துல தானே இது காத்துன்னு இருக்கு, அத்தனை மாடு அத்தனை கண்ணு இத்தனை கண்ணு குட்டி இந்த பையங்கள் எல்லாரும் போயாச்சு உள்ள, இன்னும் அவன் வரல, அவனுக்காக தானே காத்துட்டு இருக்கான் அவன் வர, கடைசியில அவன் நுழைஞ்சானோ இல்லையோ, இப்ப அவன் நுழைஞ்ச உடனேதான் நம்ம அவனை முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்றான், அப்பதான் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே டவக்கன்னு அப்படி வாய மூடுறது, இந்த கீழ் வாயில இருந்து மேல வாய அப்படி மூடின உடனே நடுங்கிறது குழந்தைலாம் மூச்சு தணறது, என்ன பண்றது இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாதா, அவன் என்ன பண்றான் உடனே விஸ்வரூபம் எடுக்கிறான், எங்கதான் விஸ்வரூபம்னே கிடையாது, நம்ம என்னமோ பகவத்கீதை அர்ஜுனன் விஸ்வரூபம் நினைச்சிட்டு இருக்கோம், யசோதைக்கு காட்டுறது விஸ்வரூபம், இவருக்கு காட்டுனது நந்தகோபனுக்கு ஒரு விஸ்வரூபம் காட்டுறான், பிரம்மாவுக்கு ஒரு விஸ்வரூபம் காட்டுறான், என்னென்ன மாதிரி விஸ்வரூபங்கிறது தான் வித்தியாசமே இல்லையா, அத்தனையும் தன் வாய்க்குள்ள தனக்குள்ள அத்தனை உலகத்திலேயும் அத்தனை உலகத்திலயும் நான் இருக்கேன்னு காட்டுறான், விதவிதமா காட்டுறான், இங்க என்ன பண்றான் வளர்றான், அவன் வளர 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 கீழேந்து மேல வரைக்கும் இவன் எவ்வளவு பெரிய வாய் இருக்கோ அதுக்கும் மேல வளர வளர இவனுக்கு முடியல, அப்படியே மூச்சு தொண்டையெல்லாம் அடைக்கிறது, இப்போ வாய திறக்கிறான் இப்போ மூட முடியலையே திறக்கலாம், பார்த்தா திறக்க முடியல திறக்க விடல, இவன் மேல போயிட்டே இருக்கான் இல்லையா, மேல அப்படியே போனப்போ பட்டார்னா மண்டல் இங்க இருக்கு இல்லையா கபால மோட்சம் அப்படி குத்து குத்துறான், ஃப்ளூட்டு தானே இருக்கு வேற ஒண்ணு ஆயுதம் கிடையாது, கண்ணனுக்கு ஆயுதமே கிடையாது, அழகா அந்த இதை வச்சு நம்ம ஒரு ஓட்ட போடுறான், அந்த மேல இருந்து தொண்டையில இருந்து அந்த மண்டை பட்டாலும் அந்த பிரம்மரந்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்மரந்திரம் வெடிச்சு அது வழியா ஓட்ட வந்து கொடுத்தோம், அது வழியா வெளிச்சம் தெரியாது, ஹே வெளிச்சம் வந்து கொடுத்துறான் கிளம்புவோம் போங்க அது வழியா போங்க எல்லாரும் குகையில இங்க ஓட்ட இருக்கு பார்த்தல அப்படிங்கிறான், எல்லா பசங்களும் போறது இவன் மட்டும் நிக்கிறாங்க வரிசையா எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு கடைசியில அவன் மேல குடிக்கிறான், பண்றச்சையும் அங்க போகும்போது பட்டார்னு அது வெடிச்சதோ இல்லையோ அங்க ஒரு ஜோதி கிளம்புறது, ஒரு ஜோதி கிளம்பி அங்க காத்துருக்கு, கிருஷ்ணன் தான் கடைசியில வரான் இல்லையா, அவன் கடைசியில மேல வந்த உடனே அது அப்படியே வந்து அவன் காலில் சேர்ந்துருந்து, இது வந்து அந்த பாக்குறதுக்கு அந்த தேவதைகள்லாம் அத்தனை தேவர்களும் வந்துட்டான், எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிட்டு, என்னடா அது இவன் ஒரு அசுரனா இருக்கான் எப்படி இருக்கான் ஏதோ ஒண்ணு காத்துன்னு இங்க போயிட்டு இருக்கே அப்படின்னுட்டு ஒரு ஆசை வந்தது, அவனுக்கு வந்து ஒருத்தர் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னுட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளேன்றச்சு, அவனோட கடைசியில பகவானோல அவனோட அந்த கபால மோட்சம் கிடைச்சப்போ பகவானோடய சேரணும்னு அதான் அந்த இது காத்து அந்த ஜீவன் காத்துன்ருக்கு, கிருஷ்ணன் எப்போ வரானோ அவர்கிட்ட வந்து சேர்ந்து விடுறது, அவனுக்கும் மோட்சம் கிடைச்சு, அகாசுர மோட்சம்னு தான் சொல்லுவாத, புத்தனா மோட்சம் சொல்றோம் இல்லையா அதே போல அகாசுர மோட்சம் தான், அது வந்து அந்த அது அழகான ஸ்லோகத்துல ரொம்ப பெருசா இப்ப நான் சொன்னதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன், கடைசியில அவனுக்கு மோட்சம் கிடைச்ச உடனே என்ன ஆச்சு, எல்லாரும் ஜெய 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 ஜெயன்னு கிருஷ்ணருக்கு ஸ்தோத்திரம் பண்றான், இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த சின்ன பசங்களோட அங்க நின்றுட்டு இருக்கான், அதுக்குள்ள யாருக்கு இங்க வந்து நாரதர் பார்த்துட்டார், பார்த்துட்டு அவருக்கு தான் மனசு கேட்கல, நேரம் ஓடுற பிரம்மா கிட்ட, பிரம்மாஜி இது என்னது இது இப்படி ஒரு கேஷுவல் லீவ் கூட இல்லாம இப்படி போய் ஏதாவது வேலை பண்ணுவாடா, வேலை பண்ண வேண்டியதுதான் பட் அதுக்கோசம் லீவு கீவு இது ஒண்ணுமே கிடையாதா, இப்படிதான் எப்ப பார்த்தாலும் உட்காந்து எவ்வளவு மிஸ் பண்றேன் பண்ணீங்க அப்படின்னு ஒண்ணு அவருக்கு வேலை கொடுத்து, என்ன எடுத்து என்ன மிஸ் பண்ணேன், கிருஷ்ணன் இத்தனை லீலா பண்ணா நீங்க ஒண்ணுமே பாக்கல, இப்போ ஒரு இது நீங்க பாக்கணுமா இருந்தது,
அந்த அகாசுர மோட்சம் அங்க பாருங்கோ, அதை தலை அப்படியே வெடிச்சு அதை போய் அப்புறம் அவங்ககிட்ட வந்துச்சு. ஆஹாஹான்னு அவர் பிரம்மாக்கு பொறுக்கல, ஐயோ நான் இதை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட எல்லாத்தையும் இறக்கி அண்ணிட்ட வச்சுட்டு வராரு. அங்கிருந்து அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் முடிச்சு மூட்டை கட்டி ரொம்ப போட்டுட்டு அவர் அங்கேயிருந்து வரத்துக்குள்ளையும் இந்த மோஷம் முடிச்சு போயிடுச்சு. டெல்லியில ஆயிடுது அவரையும் நல்லா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பழைய மாதிரி ஆயிடுறது. அந்த அசுரனும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் காணும், இவெல்லாம் கிளம்பி போயிடுறேன். ஐயோ நான் லேட்டா வந்துட்டேனே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாருக்கும் எல்லா லீலையும் காட்டினேங்கிற, எனக்காக நீ ஒரு லீல எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாராம். பிரம்மாஜி உங்களுக்காகவே ஒரு லீல பண்றேன், வெயிட் அப்படின்னு சொல்றான். அடுத்தது பிரம்ம மோகன லீல அடுத்தது வரப்போறது, அதுக்கு பாக்கிறதுக்கு அவர் முதல்ல அங்கேயும் வராராம். சோ இந்த ஆகாச மோட்சத்தோட இந்த அத்தியாயம் முடியுது, துவாதசோ அத்தியாயா. அதுல என்ன சொல்றார், இந்த சொல்லும் போது சொல்ற மனோ அந்த ஒரு ஸ்லோகத்துல மனோமயமான எந்த பகவானோட சுரூபம் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணா கூட பகவானோட கிட்ட போய் சேர்ந்துடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தியானம் சித்தி சுத்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற இது எல்லாருக்கும் பக்தர்களுக்கு கிடைக்கிறது. இந்த அசுரன் தானே, இந்த அசுரனுக்கு அந்த மாதிரி இது எப்படி கிடைச்சதுன்னா பகவானே அவன் சரீரத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாரே, இன்னும் என்ன கிடைக்கணும் இல்லையா. அவன் கொல்லணும்னு நினைச்சா கூட அத்தனை பேரையும் காப்பாற்றணும், தானும் உள்ள போய் இருந்து வளர்ந்து அதுக்கப்புறமா அவர் தானே அவனுக்கு அந்த இதை கிழிச்சு மோட்சம் கொடுத்த, அவர் கையால அது கிடைச்சதுனால அவனுக்கு அந்த கதி கிடைச்சது அப்படின்னு சுகபிரம்மன் எக்ஸ்பிளைன் பண்ற. அகாசுரன் மோட்சத்தை கேட்கணுமா, அதனால இது வந்து சூத்த சொல்ற சூத்த புராணிக்கர் அங்க சொல்லியிருக்க சோன காதிகளுக்கு நைமிஷாரணத்துல சொல்றாரு இல்லையா. அங்க சொல்ற இந்த மாதிரி கிருஷ்ணனோட கதைய பரீட்சித் கேக்குறானே, அதை பத்தி விசித்திரமா இருக்கே, அதனால அதே இதை மறுபடியும் சொல்லுங்கோன்னு அந்த சூத்தர் வந்து அதாவது பரீட்சத்துக்கு சுகர் சொன்னார். அதை கேட்டுன்னு வந்த சூத்த பௌராணிக்கர் சவுனகாதிகளுக்கு சொன்னார். அது வந்து இப்போ இங்க வந்து இவர் சொல்லிட்டு இருக்க, இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப பரீட்சத்துக்கு என்ன கேட்டான் அப்படிங்கறத இது இந்த கொஸ்டின் கேட்கப்படுற, இது முக்கியமான ஒரு இது அகாசுரன் மோட்சத்தை சொல்றாரு இல்லையா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரிகேட், அவர் சொல்ற பதங்கள்லாம் ஆரம்ப இன்ட்ரிகேட்டா இருக்கிறது, நம்ம அப்படியே படிச்சுட்டே போச்சு நமக்கு புரியறது இல்லை. ஆனா ஒன்னொருத்தையும் பரீட்சத்தை எப்படி கேட்கிறான்னா அப்படியே ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு விடாம அப்படி கேட்கிறான். அந்த மாதிரி கேட்கறதுனாலதான் அவனுக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோன்றது. என்ன காப்பாத்திரு கிருஷ்ணன் ஸ்வராத்துஹு, என்ன காப்பாத்திர கிருஷ்ணனோட கதை விசித்திரம் இல்லையா. அதை வந்து மறுபடியும் சுகரிஷிட்ட கேட்கிறான். பிரம்மன் காலாந்தர கிருதம் தத்து காலீனம் கதம் பவேது எது கௌமாரே ஹரிகிருதம் ஜகுஹு பௌண்டகே அன்பகாக அப்படிங்கிற, அதாவது இதுக்கு முன்னால ஒரு ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார், இந்த அகாசுர மோட்சம் ஆச்சு இல்லையா, தினோ என்ன ஆகும், இன்னைக்கு இன்னைக்கு இது ஆச்சு, வீட்டுக்கு போன உடனே குழந்தைகள் வந்து சொல்லும் இன்னைக்கு ஒரு பாம்பு வந்தது, இன்னைக்கு ஒரு கொக்கு வந்தது, இன்னைக்கு ஒரு என்ன வந்தது, கிருஷ்ணன் இன்னைக்கு இது பண்ணா அப்படின்னு தினமும் வீட்டுக்கு போய் சொல்றது வழக்கம். அதை சொல்லும் போது இவர் என்ன சொல்றார், ஏதத் கௌமாரஜம் கர்ம ஹரேஹே ஆத்மாஹி மோக்ஷணம் மிருத்யோ பௌகண்டகே பாலாக திருஷ்டோச்சு விஸ்மிதா ரஜே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த ரொம்ப நாளைக்கு இந்த அந்த மலப்பாம்போட தோல் உணர்ந்து போயிட்டு அது ஒரு குகை மாதிரியே இருந்துதான், பசங்க எல்லாம் விளையாடுறதுக்கு அப்படியே இருந்துதான், அந்த சரீரம் அங்க இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்தது அப்படிங்கலாம் சொல்லி பிரம்மா வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாரோ இல்லையோ, அதெல்லாம் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் இந்த ஸ்லோகம் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த குமார வயசுல 5 வயசு வரைக்கும் இருக்கிறது கௌமாரஜம் சொல்லுவார். அப்போ நடந்த லீலை, அந்த லீலை அகாசுரன் மோட்சம் அப்படிங்கிற லீலையே இந்த 5வது வயசுல பண்ண காரியத்தை அவ பார்த்தா, அவ பார்த்தாலும் இல்லையோ, அவ வந்து வீட்டுக்கு வந்து சொல்லும் போது 6வது வயசுல சொன்னான் அப்படின்ற வார்த்தையை போட்டு பௌகண்ட வயசுனாக்க 6 வயசுலேருந்து 11 வரைக்கும் பௌகண்ட வயசுன்னு சொல்லுவான். இவர் என்ன சொல்றார், ஏதத் கௌமாரஜம் கர்ம ஹரே ஆத்மாஹி மோக்ஷணம் மிருத்யோகோ பௌகண்டகே பாலா திருஷ்டோச்சுர் விஸ்மிதா பிரஜே, ஆச்சரியப்பட்டு அந்த இது சொல்றார் அப்படின்னப்போ இது வந்து சொல்லிட்டு அவ 6வது வயசுல இங்க வந்து சொல்லும் போது ஒரு பெரிய பாம்பு இருந்தது, அதுக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு வந்து சொல்ற, ஏன் எல்லாத்தையும் உடனே வந்து சொல்லுவாளே, இது மாத்திரம் ஏன் இந்த வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றா, எனக்கு பிடிக்கிறேன் அங்கதான் அங்க கப்பு கப்புன்னு பிடிப்பான், அப்படி பிடிச்சாதான் நமக்கு என்னன்னு தெரியும். இல்லாட்டா பிரம்ம மோகனிலேயே ரொம்ப ரகசியமான நிலையில அது பப்ளிக்கா அவர் சொன்னது கிடையாது, இவன் அப்படி கேட்டதுனால நமக்கு அது கிடைச்சது. இது கவனிச்சு பாருங்க, கௌமாரஜம் பௌகண்டகம் அப்படின்னா அது தெரியணும் நமக்கு, 5 வயசுல ஆனது 6 வயசுல வந்து சொன்னா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா தானே நம்ம கேட்க போறோம், அவன் கேக்குறான் அப்படின்னு சொல்ற. அத வந்து சுகர் கிட்ட சொல்ற, அந்த மாதிரி அவன் கேட்ட உடனே
பிரம்மன்னு காலாந்தர கிருத்தம் தத்து காலீனம் கதம் பவேத், எப்பவோ பண்ணினது அந்த காலத்துல நடந்த மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையே, அது எப்படி? எது கௌமாரிய ஹரிக்கிருத்தம், கௌமார வயசுல ஹரி பண்ணது, பௌகண்டுக்கே அற்பக்காக அவ வந்து பௌகண்ட வயசுல வந்து சொன்னான்னு சொல்றே, அது எப்படி அப்படின்னு கேக்குறா. இதுவும் ஹரியோட மாயதான்ப்பா, நீங்க அதுக்கு சொல்லணும்னு கேட்ட உடனே கிருஷ்ணாமிர்தத்தை அடிக்கடி நீங்க சொல்றீங்களே எனக்கு விஸ்தாரமாவே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டு சுகபிரம ரிஷி உடனே என்ன பண்ற, நினைச்சுக்கிறார், உடனே அவர் தியானத்துக்கு போயிடுறார். அவர் அந்த லீலையை அப்படியே அனுபவிச்சுக்கிறார், அனுபவிச்சுட்டு அவரை பார்த்துருப்பார் அப்படின்னு சொன்னா, கவலைப்படாத, நீ நன்னா கேட்ட, எத்தனை வாட்டி கேட்டாலும் புதுசு புதுசா இருக்கிற மாதிரி தானே இருக்கு கிருஷ்ண சரித்திரம், நான் சொல்றேன். இதுல என்ன ஆச்சுன்னா, பிரம்மா வந்து கேட்டாரோ இல்லையோ, எனக்கோசம் ஒரு லீலை பண்ணக்கூடாதான்னு வந்து கேட்டுட்டாரோ இல்லையோ, அவரோட ஆசையும் பூர்த்தி பண்றதுக்காக அவருக்காக ஒரு ஸ்பெஷல் லீலை பண்ணினா, அதை பண்ணி முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுத்து, அதனால இந்த குழந்தைகள் அதுக்கப்புறமா வந்து சொன்னா அப்படின்னு. அது என்னது எனக்கு விஸ்தாரமா சொல்லணுமே, கட்டாயம் சொல்றேன், அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால அவர் வந்து அவனுக்கு சொல்றத, நாம வந்து பிரம்ம மோகனம்னு இந்த லீல ரெண்டு சங்கம் இருக்கு, இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வெறும் அந்த அகாசுரம் பகாசுரன், அகாசு அகாசுரன், மோக்ஷம் எல்லாம் லீலைகள் அப்படி வந்துட்டே இருக்கு. இன்னும் சில லீலைகள் வச்சு பிரம்ம மோகனத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு, ஸ்லோகங்கள் உண்டு, நிறைய ஸ்தோத்திரங்களும் உண்டு, எத்தனையோ உண்டு. நம்ம வந்து இப்போ அத்தனை ஸ்லோகங்களும் படிக்காம உங்களுக்கு சம்மரி மாதிரியே சொல்லிட்டேன், இல்லட்டாக்கா புக் இருக்கிறவா ஃபாலோ பண்ணலாம், இல்லட்டா ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால மொத்தத்துல இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டு படிச்சு எழுதினாலே போறோம். அதனால பிரம்ம மோகனம்ங்கிறது 13வது 14வது 2 14வது, ஆமா பிரம்ம மோகனம் 13வது, அப்புறம் பெரிய அத்தியாயம் அது, அப்புறம் பிரம்ம ஸ்துதி வந்து 15 14th, ரெண்டு முக்கியமானது. இந்த மாதிரி இப்போ நமக்கு சொல்றச்சே, ஐயோ இதாயிருத்தே இதாயிருத்தே, கோகுலத்துல முடிச்சு போயிட்டே, பிருந்தாவன் வந்துவிட்டே அப்படின்னு ஒன்னு என் பேர்ல ஒன்னொன்னா வரும், நிறைய லீலைகள் தான். அந்த லீலைகள் முடிச்சுட்டு முடிச்சுட்டு போகும்போது ஏண்டா முடிஞ்சதுன்னு இருக்கும், ஒவ்வொன்றும் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா பாத்துக்கலாமோன்னு தோணும். இவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்க, பட் இதனால இப்போ குழந்தைகள் வந்து இதெல்லாம் அடுத்த வயசுல வந்து சொல்றா அப்படிங்கறதோட நம்ம இப்போ நிறுத்திப்போம். ஏன் அடுத்த வயசு எப்படி சொன்னா, அந்த என்ன லீலை பிரம்ம மோகனம் அப்படிங்கறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், சரியா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம.